யாரை நான் கேட்குறனோ அவங்க மாத்திரம் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து லெஜிபிளாக நம்ம வந்து நாளைக்கு நம்ம வந்து வெரி ஃபஸ்ட்டு ப்ரிப்பரேட்டரி டெஸ்ட் 1 அப்படிங்கிறது நம்ம ஸ்டார்ட் பண்ணிருக்கிறோம். அந்த ப்ரிப்பரேட்டரி டெஸ்ட் 1 டோட்டல் சிலபஸ் அப்படிங்கிறது நம்ம கவர் பண்ணுறோம். அதாவது யூனிட் 8 அப்படிங்கிறதுல முதல் பார்ட் அப்படிங்கிறது தமிழ் சமுதாய வரலாறு அப்படிங்கிறது நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ ரெண்டாவது ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 9ஆம் வகுப்பு புத்தகத்தில் முதல் 3 இயல்கள் அப்படிங்கிறது நம்ம பார்க்கிறோம். 9ஆம் வகுப்பு புத்தகத்தில் 3 முதல் இயல்கள் அப்படிங்கிறது பார்க்க இருக்கிறோம். அது போக கரண்ட் அஃபேர்ஸ் டிஸ்கஸ் பண்ண படிக்கிறோம். இது வந்து நியூ பேட்சுக்கு. ஓல்டு பேட்சுக்கு நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பாலிட்டியில் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட், பாலிட்டியில் மாநில அரசாங்கம் அப்படிங்கிறது பார்க்க இருக்கிறோம். அது போக தமிழில் வந்து 7ஆம் வகுப்பு முதல் பருவம் அப்படிங்கிறது பார்க்க இருக்கிறோம் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. என்னம்மா? ஆ, கொடுங்க பாரு. ஸோ மாதிரி ஸ்டார்ட் பண்ணிருக்கிறோம். ஸோ இதில் ஓவரால் நம்ம கேள்வி கேட்க, ஸோ தெரியும் தெரியாதுன்றதை சொல்லுங்கள், படித்ததை ரீகால் பண்ணிக்கோங்க. ஸோ ஓவரால் கேட்டுடலாம். ஸோ முதல் க்வெஸ்சன், வர்ஷா ஆன் பண்ணிக்கலாம். அப்புறம் மதுரை இருக்கீங்களாப்பா வர்ஷா. ஸோ தமிழ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். 9ஆம் வகுப்பு தமிழ் அப்படிங்கிறது மொத்தம் 15 பாடங்கள் இருக்குது. ஸோ வேகமாக குயிக்காக பண்ணலாம். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து ஆடியோ ஃபைல் அனுப்பியாச்சு. ஸோ அதை கேட்டிருப்பீங்க நான் நம்புகிறேன். இந்த ஆடியோ ஃபைலையும் கேட்டுட்டு, இப்போ அனுப்புகிற ஆடியோ ஃபைலையும் கேட்டுட்டு, குவிஸில் கேட்ட அனைத்து நீங்கள் நல்லா திரும்ப மறுபடியும் நம்ம 9 மணிக்கு முடிச்சதுக்கப்புறம் ஒரு 11 மணி வரைக்கும் படிச்சுட்டு, ஏர்லி மார்னிங் 5 மணிலேருந்து ஒரு 7 மணி வரைக்கும் படித்தா கூட, ஸோ சரியாக வந்த உடனே 9:30 வந்து நமக்கு டெஸ்ட்டு. ஸோ எல்லாருக்குமே சொல்லிடுறேன், 9:30 உள்ளே வந்த உடனே டெஸ்ட் கொஷின் பேப்பர் வில் பி டிஸ்ட்ரிபியூட்டட். ஸோ 9:30 11:00 முடிச்சிடணும். ஸோ அப் டு நம்ம 11:30 நம்ம டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அடுத்த பேட்சுக்கான கிளாஸ் நம்ம நடத்த ஆரம்பிச்சிடணும். அடுத்த பேட்ச் அப்படிங்கிறது. ஸோ வர்ஷா சொல்லுங்கள், திராவிட மொழி குடும்பம் அப்படிங்கிற பாடத்தில் எத்தனை மொழிகள் இந்தியாவில் பேசப்படுவதாக சொல்லப்படுது? 1300க்கும் மேற்பட்ட மொழிகள் அப்படிங்கிறது பேசப்படுகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்தியாவில் எத்தனை மொழி குடும்பங்கள் இருக்கு? இந்தியாவில் 4 மொழி குடும்பங்கள் இருக்கு. அதுல திராவிட மொழி குடும்பங்களோட எண்ணிக்கை எவ்வளவு? மொழி குடும்பங்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய மொழி குடும்பங்கள் அந்த 4 அப்படிங்கறத வந்து வரிசைப்படுத்துங்க. 4 மொழி குடும்பங்கள், திராவிட மொழி குடும்பங்கள் அப்படின்றது வருது, இந்தோ ஆஸ்திரிய மொழிகள் அப்படிங்கிறது வருது, அதுக்கப்புறம் ஆஸ்திரோ ஆசிய மொழிகள் அப்படிங்கிறது வருது, அப்புறம் சீன திபெத்திய மொழிகள் அப்படிங்கிறது வருது. ஸோ யார் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்திய நாடு மொழிகளின் காட்சி சாலை அப்படிங்கிறது குறிப்பிடுறது? சார், அகத்தியலிங்கம் அப்படிங்கிறவர் தான் குறிப்பிடுகிறார் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், திராவிட நாகரிகம் எந்த நாகரிகத்தோட ஒத்து போகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது? கரப்பா அண்ட் மொகஞ்சாதாரோ அந்த நாகரிகத்தோட ஒத்து போகுது அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. கரப்பா அண்ட் மொகஞ்சாதாரோ அந்த நாகரிகத்தோட ஒத்து போகுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. சார், சிந்துவெளி நாகரிகம் அப்படிங்கிறதுல கரப்பாவை கண்டுபிடிச்சது யார் வருஷா? தயாராம் ஷஹானி. எந்த வருஷம் கண்டுபிடிச்சார்? 1921 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஆற்றங்கரையில் அவர் கண்டுபிடிச்சார்? ராவி. ஆமாம், மான்கோமாரி மாவட்டத்தில் ராவி நதிக்கரையில் கண்டுபிடிச்சாரு அப்படிங்கிறத பார்க்குறோம். எம்ஜிஆர்னு கூட ஞாபகம் வச்சுக்கலான்னு சொன்னேன் ஷார்ட்கட்டு. எம்னா மான்ட்டு, ஜீனா கோமாரி, ஆர்னா ராவி ரிவர் அப்படிங்கிறது 1921 தயாராம் ஷஹானி அப்படிங்கிறவர். ஸோ யார் அங்கே வந்து 6 தானிய களஞ்சியத்தை கண்டுபிடிச்சார்? 1934 வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்ட்டிமர் வீலர் அப்படிங்கிறவர் தானிய களஞ்சியத்தை கண்டுபிடிச்சாரு. எத்தனை தானிய களஞ்சியத்தை கண்டுபிடிச்சாரு? 6 தானிய களஞ்சியங்களை கண்டுபிடிச்சாரு அப்படிங்கிறது. யாருமா வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், திராவிட அப்படிங்கிறது வந்து ஒரு ஹைராட்சி கொடுத்தா, இதுதான் பரிணாம வளர்ச்சி. ஹீராஸ் பாதிரியார் அப்படிங்கிறவர் அவர் சொல்லியிருக்கிறார், தமிழ் அப்படிங்கிறது எப்படி உருவாச்சு, திராவிட அப்படிங்கிறது எப்படி உருவாச்சு அப்படிங்கிறது சொல்லியிருக்கிறார் அப்படிங்கிறது. ஸோ மொழிகளின் ஆய்வு அப்படிங்கிறதுல ரொம்ப முக்கியமாக வடமொழியை ஆராய்ச்சி செய்தவர் யார்? சார் வில்லியம் ஜோன்ஸ். அவர் தான் வடமொழிகளை ஆராய்ச்சி செஞ்சார். வடமொழிகளை அவர் ஆராய்ச்சி செய்து அது எந்த மொழிகளோடு தொடர்பில் இருக்கு அப்படின்னு சொல்றார். எந்த மொழிகளோட தொடர்பு? ஐரோப்பிய மொழிகளோட தொடர்பில் இருக்கு அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்கிறார். ஸோ அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கலாம். சரி, அதோட அதில் தொடர்ந்து ஆராய்ச்சி செய்தவர்கள் யார் யார்?
ஐரோப்பிய மொழிகள் அப்படிங்கறதையும் வடமொழிகள் அப்படிங்கறதையும் ஆராய்ச்சிக்கு உட்படுத்தினாங்க அப்படிங்கறத பார்க்கிறோம். முதல் முதல்ல பிரான்சிஸ் எல்லிஸ் அப்படிங்கிறவரு ஒரு தனி ஒரு குடும்பத்தை ஏற்படுத்துறாரு இல்லையா, எந்த மொழிகளை வச்சு தனி ஒரு குடும்பத்தை அவர் வந்து உருவாக்குறாரு? தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் இதெல்லாமே ஒப்புமைப்படுத்தி இதெல்லாம் தனியா ஒரு மொழி குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு தென்னிந்திய மொழிகள்னு பேர் வைப்பாங்க. ரொம்ப முக்கியமானது. தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் அப்படிங்கறத தனியா ஒப்புமைப்படுத்துறாரு, கம்பாரிட்டிவ் பண்ற, ஒரு கம்பாரிட்டிவ் ஸ்டடி பண்ணி இதெல்லாம் ஒரு தனி மொழி குடும்பத்தை சார்ந்தது அப்படின்னு சொல்லி சொல்றாரு இல்லையா. ஓகே, கங்கராட்ஸ்மா, கங்கராட்ஸ் வர்ஷா ஃப்ரம் மதுரை. ஸோ தொடர்ந்து நம்ம அப்படியே படிக்கலாம். ஸோ நம்ம ஆல்பபெட்ஸ்ல கடைசியில இருந்து நம்ம கேட்டுட்டு இருக்கோம். ஸோ அந்த அடிப்படையில் வர்ஷா நீங்க சொல்லிட்டீங்க, தேங்க்யூ ஸோ மச். வைதேகி அன்பளிக்குங்கப்பா, வைதேகி. இந்த தென்னிந்திய மொழிகள் அப்படிங்கறது பெயர் வச்சது யார்? பிரான்சிஸ் எல்லிஸ் அப்படிங்கிறவர் தான் அதுக்கு தென்னிந்திய மொழிகள் அப்படின்னு பேர் வச்சவர். பிரான்சிஸ் எல்லிஸ் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு மூன்று மொழிகள் அப்படிங்கிறது நம்ம சொல்லியிருப்போம். மால்தோ தோண்டி, மால்தோ தோடா கோண்டி, மால்தோ தோடா கோண்டி, இந்த மொழிகள் ஆராய்ச்சி செய்தவர் யார்? கோக்கன்ஸ். கோக்கன் அப்படிங்கிறவர் ஆராய்ச்சி பண்ணாரு. இந்த மொழிகளுக்கு என்ன பேர் வச்சார் அவர்? தமிழியன் அப்படிங்கறது பேர் வச்சார் அப்படிங்கறது பாக்குறோம். சரி, யாரு வந்து பாத்தீங்கன்னா திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அப்படிங்கிற நூலை எழுதினார்? கால்டுவெல் அப்படிங்கிறவர். எந்த வருஷம் எழுதினார்? 1856. எந்தெந்த ஊருக்கு வந்து ட்ரெயின் போச்சு? சென்னை டு அரக்கோணம் அப்படிங்கிறது போச்சு இல்லையா. அப்ப யாரு வந்து பாத்தீங்க அப்படின்னா முதல்ல வைசிராய் இருந்தா. சார், இப்ப வைசிராய் கிடையாது, கவர்னர் ஜெனரல். கவர்னர் ஜெனரலா இருந்தது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 1856 1856 அப்படி காலகட்டம் அப்படின்னு சொன்னாவே லார்டு கானிங் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். 1856 அப்படின்னாவே லார்டு கானிங் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். இப்ப திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலை எழுதினது யாருமா? கால்டுவெல். எந்த வருஷம் எழுதினாரு? 1856. அப்ப இது எந்த மொழிகளோடு முற்றிலும் வேறுபட்டதாக காணப்படுகிறது சொல்ற? வடமொழினா எந்த மொழியை சொல்றேன்? இப்ப சமஸ்கிருதம் அப்படிங்கிறது கிளாசிக்கல் லாங்குவேஜ்ல வருதா, அதாவது செம்மொழி அந்தஸ்து பெற்றிருக்கா? பெற்றிருக்கு. இந்தியாவிலேயே 5 மொழிகள் வந்து பெற்றிருக்கு. தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், சமஸ்கிருதம், ஒடிசா. ஒடியா அப்படிங்கிறது இருக்கு, 6 இருக்கு. அதில் முதல் முதல்ல 2004 தமிழ் 2004 தமிழ் அப்படிங்கிறதா முதல் செம்மொழி அந்தஸ்து பெற்ற மொழி அப்படிங்கிறத பார்க்குறோம். சரியா, திராவிட மொழி குடும்பங்கள் அப்படின்னு சொல்றது எத்தனை வகையாக பிரிப்பீங்க? மூன்று வகையில என்னென்னு சொல்ல முடியுமா? எக்ஸாக்ட்லி கரெக்ட். தென் திராவிடம், நடு திராவிடம், அது மாதிரி வட திராவிடம். தென் திராவிட மொழிகள் மொத்தம் எத்தனை? 9 மொழிகள் அப்படிங்கறத ஞாபகம் வச்சோம். நடு திராவிட மொழிகள் மொத்தம் எத்தனை? 12 அப்படிங்கறத ஞாபகம் வச்சோம். வட திராவிட மொழிகள் மொத்தம் எத்தனை? 3 அப்படிங்கறது. வட திராவிட மொழிகள் வரிசைப்படுத்துங்க. பிராவி, குருவுக்கு, மால்தோ, பிராவி. இப்ப இது மட்டும் அட்டவணைப்படுத்தப்படுறதுல ஒரு 24, அது தவிர்த்து 4 அப்படின்னு சொல்றாங்க. சொல்லுமா வைதேகி, சொல்லுப்பா, அந்த 4 மொழிகள் என்ன? அந்த 4 மொழிகள் எக்ஸ்ட்ரா ஒரு 4 மொழிகள் சேர்க்கிறாங்களே, எருகலா, தங்கா, குறும்பா, சோழிகா, இந்த 4 மொழிகளை சேர்க்கிறாங்க. கங்கராட்ஸ், ஓகே பரவாயில்ல. ஸோ அடுத்து அடிக்கலாம். சுகன்யா ஃப்ரம் காஞ்சிபுரம், கொஞ்சம் குயிக்கா. ஸோ திராவிட மொழிகள் அப்படிங்கிறத சொல்லக்கூடியதோட சிறப்புகள் அப்படின்னு சொன்னால் எதை நீங்கள் சிறப்பாக சொல்லுவீங்க? அடிச்சொல் இருக்கும், வேர் சொல் இருக்கும், திணை இருக்கும், பால் இருக்கும். ரொம்ப முக்கியமானது, குறில் நெடில் வேறுபாடு இருக்கும், மற்ற மொழிகள் இல்லாதது. குறில் நெடில் வேறுபாடு இருக்கும். அதே மாதிரி பால், பால் எத்தனை வகைப்படும்பா? சுகன்யா ஃப்ரம் காஞ்சிபுரம், அந்த 5 வகையான பால்களை வரிசைப்படுத்துங்க. ஆமா, அதுல உயர்திணை பாலுக்குரிய எத்தனை இருக்கு? உயர்திணைக்கு எத்தனை? 3. அக்ரிணைக்கு எத்தனை? 2. அந்த உயர்திணைக்கு உரிய பால்கள் தான் ஆண்பால், பெண்பால், பலர்பால் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அக்ரிணைக்குரியது ஒன்றன் பால், பலவின் பால் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, சொல்லுமா, ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த கண் அப்படிங்கிறது வந்து மலையாளத்தில் எவ்வாறு அழைக்கப்படுது? கண்ணுங்கிறது நம்ம அடிச்சல், கண்ணு, கண்ணு அப்படிங்கிறது 3 சொல்லி இன்னும் போடுவாங்க, கண்ணு அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஸோ அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. சரியா, ஸோ அதில் வந்து நம்ம சொல்லியிருக்கிறோம் மலையாளத்தில் மாத்திரம் எது இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இப்ப தன்மை இருக்கு, இடம் இருக்கு, எண்ணெய் இருக்கு, பால் இருக்கு, அதுல எது இல்லை?
இடம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ரொம்ப முக்கியமானது. அப்ப இடம் எத்தனை வகைப்படும்? மூன்று. இடம்ன்றது மூன்று. என்ன அந்த இடம் மூன்று? என்னென்ன? அது இடமா? இடமா வந்து எதிர்காலம். அது காலம் இல்லையா? இடம் அப்படின்னு சொன்னா முதல்ல தன்மை, முன்னிலை, படர்க்கை. நான் என்றது தன்னிலை தன்மை, நீ நீங்கள் என்றது முன்னிலை, அவன் அவர்கள் அப்படின்லாம் சொல்லி பாத்தீங்கன்னா படர்க்கை அப்படிங்கறது ஞாபகம் வச்சு. கங்கிராட்ஸ். ஓகே, அப்படியே பார்க்கலாம். சிவசங்கரி, கொஞ்சம் குயிக்கா, எந்தெந்த நாடுகளில் இந்திய பணம் அப்படிங்கிற, சாரி, நம்முடைய தமிழ் மொழி அப்படிங்கிறது பணத்தில் அச்சிடப்பட்டது? இலங்கை அண்டு மொரீசியஸ். இலங்கை அண்டு மொரீசியஸ் அப்படிங்கிறதுல சொல்லியிருக்கிறாங்க. எந்த இரு நாடுகளில் ஆட்சி மொழியாக தமிழ் மொழி இருக்கு? சிங்கப்பூர் அண்டு இலங்கை அப்படிங்கிறதுல இருக்கு. தமிழ் ஓவியம் என்பதன் ஆசிரியர் யார்? ஈரோடு தமிழ் அன்பன் அப்படிங்கிறது தமிழ் ஓவியம் என்பதனுடைய ஆசிரியராக இருக்கிறார் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறோம். அவர் சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்கிறார். வாங்கியிருக்கிறாரு. எந்த வருஷம் வாங்கினார்? எந்த வருஷம் வாங்கினார்? 2004 அப்படிங்கிறதுல நடைபெற்ற வேறு நிகழ்வுகள் என்னென்ன? வணக்கம் வள்ளுவ அப்படிங்கிற நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்கிறார். 2004 அப்படிங்கறத அடையாள அட்டை அப்படிங்கிறது பயன்படுத்தப்பட்டது அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். 2004 மதுரை உயர்நீதிமன்ற கிளை உருவாக்கப்பட்டது. சென்னை உயர்நீதிமன்ற கிளையோட மதுரையில அதோட பெஞ்ச் அப்படிங்கறது உருவாக்கினாங்க. சரி, இவர் மூன்று பரிணாமங்கள் எடுத்துக்கிட்டாரு கவிதையில. அது என்னென்ன பரிணாமங்கள்? ஒரு குழந்தையையும் ஒரு பூவும் ஒப்பிடுகிறார். அது என்ன ஸ்டேட்மெண்டோட அவர் ஒப்பிடுகிறார்? பூவின் வளர்ச்சியா? ஒரு பூவினுடைய மலர்ச்சியும் ஒரு குழந்தையுடைய புன்னகையையும் ஒப்பிட்டு பார்க்கறதுக்கு அது சரி. அது பண்றதுக்கு என்ன எது தேவையில்லை? அளவீடு, சாரி, அகராதி தேவையில்லை. இப்ப தமிழில் தோன்றிய முதல் அகராதி எது? சதுரகராதி இயற்றியவர் யார்? வீரமாமுனிவர். தமிழில் தோன்றிய முதல் நிகண்டு எது? சேந்தன் திவாகர நிகண்டு அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கலாம். இனிமையும் நீர்மையும் தமிழனல் ஆகும் எந்த நிகண்டு? பிங்கள நிகண்டு அப்படிங்கறத ஞாபகம் வச்சு. உலக தாய்மொழி தினம் எப்ப? பிப்ரவரி 21 அப்படிங்கறத ஞாபகம் வச்சு. கங்கிராட்ஸ். தொடர்ந்து அப்படியே படிச்சுங்க. சோ அடுத்து நான் போயிடுறேன். யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ரேவதி. ஆன் பண்ணிக்கோங்கப்பா. ரேவதி தேவகோட்டை ரேவதியா? ரேவதி தேவகோட்டை ரேவதியா? காரைக்குடி ரேவதியா? தேவகோட்டை ரேவதி. சொல்லுங்க. யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் இந்த வார்த்தைக்குரியவர் யார்? பாரதியார் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கிறோம். சரியா? சோ ஈரோடு தமிழ் அன்பன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் நம்ம தமிழக அரசு பெற்று கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விருதை பெற்று இருக்கிறார். அந்த விருதோட பேர் கவனிச்சீங்கன்னா இந்த என்னது சார் அப்படிங்கிற கேட்கறதுக்கான இருக்காது. சரியா? கொஞ்சம் கவனம் இங்கே இருக்கட்டும். நல்லா கவனிங்க. அதாவது ஈரோடு தமிழ் அன்பன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தமிழக அரசு விருது பெற்றிருக்கிறாரா இல்லையா? சரி, அந்த விருது பெற்ற நூலோட பேர் என்ன? தெரியல. அதனால தான் வந்து என்னங்க சார் கேட்குறீங்க. தமிழ் அன்பன் கவிதைகள். தமிழ் அன்பன் கவிதைகள் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிறோம். சரி, ஓகே. எத்தனை அப்படிங்கிறது வந்து என்ன ஆக்சுவலாக வந்து வருது? அடுக்கு தொடரோட இலக்கணம் என்ன? அடுக்கு தொடர் பிரிச்சா பொருள் தரும். எத்தனை முறை அடுக்கி வரும்? நிறைய, ஒரு 10 தடவை வந்துருமா? அதிகபட்சம் 3 தடவை அந்த மாதிரி கூட அடுக்கி வரலாம். அடுக்கி வரும். சரி, இதுக்கு ஆப்போசிட்டா பொருள் தராது அப்படின்னா எது? என்னுமை என்ன இலக்கணம்? எண்ணுமைகள்.
அடிக்கு வரும் எண்ணுமைங்கிறது உம்முங்கிறது அடிக்கு வரும், வெற்றிலையும் பாக்கும் எந்தையும் தாயும் சரியா தாயும் செய்யும் அப்படிங்கிற மாதிரி அடிக்கு வரும். அந்த உம்முங்கிறது நேரடியா வந்தா எண்ணுமை, சரி அந்த உம்முங்கிறது மறைந்து வந்தா அது உண்மை தொகை அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கிறோம். தமிழ் விடுதூது எவ்வகை இலக்கியங்களில் ஒன்று? சிற்றிலக்கியங்கள் அப்படிங்கறத ஒன்று. சிற்றிலக்கியங்கள் இவ்வாறு அழைக்கப்படுகிறது பிரபந்தங்கள். சிற்றிலக்கியங்கள் இவ்வாறு அழைக்கப்படுதுன்னா பிரபந்தங்கள். பிரபந்தம் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? பிரபந்தம்னா நன்கு கட்டப்பட்டதுன்னு அர்த்தம். பிரபந்தம்னா என்னது? நன்கு கட்டப்பட்டதுன்னு அர்த்தம். சார், அந்த 96 வகை சிற்றிலக்கியங்களை ஒன்று தான் தமிழ் விடுதுன்னு சொன்னீங்க. ஆசிரியர் கிடையாது, ஆசிரியர் பெயர் தெரியவில்லை அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். ஆசிரியர் பெயர் தெரியவில்லை அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். சரி, தமிழ் விடுதூது, இந்த தூது அப்படிங்கிற இலக்கியத்துல இது யாரு யாருக்கு தூது விட்டதாக இந்த பாடம் சொல்றது நமக்கு? தமிழுக்கு தூது விடல, தமிழை தூது விடுறாங்க. தலைவன் தலைவியிடத்தோ அல்லது தலைவி தலைவனிடத்தோ, சரி அதை எதை பெற்று வந்தா அந்த தூது சென்றடைஞ்சிருச்சுன்னு நினைக்கிறாங்க. மாலையை பெற்றுட்டா, மாலை அப்படிங்கறத பெற்றுட்டா அது வந்து ஓகே ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. ஆக்சுவலா வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நமக்கு கழிவென்பா யாரு தொடங்கி யாரு அந்த மாதிரி முடிவுல எத்தனை அந்த மாதிரி இருக்கக்கூடிய தூது சொல்லப்படுது. அண்ணம் முதல் வண்டு ஈராக மொத்தம் 10 அப்படிங்கிற மாதிரி தூது சொல்லப்படுகிறது. களி வெண்பா அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். தமிழோட தூதல்ல ஓகே சூப்பர்மா பிரீத்தி சொல்லுங்க, எத்தனை கன்னிகள் இருக்கு? 268 கன்னிகள். கன்னின என்ன? இரண்டு அடிகளால் பாடப்படுறது அப்படி மாதிரி சொல்றாங்க. சதகம் என்றால் சதகம்னா 100, பதிகம்னா பதிகம்னா 10. இத ஓவேசா அப்படிங்கறது தமிழோட தூது தொகுத்தாரா? ஆமா சார். அப்படினா எந்த வருஷம் அவர் தொகுத்திருக்கிறார்? எந்த வருஷம் அவர் வந்து தொகுத்திருக்கிறார் ஓவேசா வந்து தமிழோட தூது? 1930 அப்படிங்கறது வந்து வரலாற்றுகளில் நடந்த ஏதாவது முக்கியமான நிகழ்வை அசோசியேட் பண்ண முடியுமா? ஒண்ணுமே அசோசியேட் பண்ண முடியாது. 1930 வந்து பிளைண்டா இருக்கீங்களா? ஒண்ணுமே இல்லையா? முதல் வட்டமேசை மாநாடு, முதல் வட்டமேசை மாநாடு, ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ், சரி ஓகே. வேர்ல்டு எக்கனாமிக் கிரைசிஸ், உலக பொருளாதார மந்தம், சரியா. சட்ட மறுப்பு இயக்கம், உப்பு சத்தியாகிரகம், சரியா. அதே மாதிரி புளூட்டோ அப்படிங்கிற கோள் கண்டுபிடிக்கப்பட்ட வருடம், அதே மாதிரி முதல் உலகக்கோப்பை கால்பந்து நடைபெற்ற வருடம், உருகுவே அப்படிங்கிற நாட்டில், சரியா. உருகுவேங்கிற நாட்டில் உருகுவே தான் ஜெயிச்சிச்சு. இப்போ இருக்கக்கூடிய நடப்பு சாம்பியனர் அர்ஜென்டினாவை ஜெயிச்சிச்சு. இதெல்லாம் சொல்லியிருக்கிறோம் பிரீத்தி, ஞாபகப்படுத்தி பார்க்கலாம். கங்கிராட்ஸ், ஓகே குட். ஸோ யூ ஹவ் ஆன்சர்ட் வெல். சொல்லலாம், ஞாபகம் வச்சுக்கலாம். நர்மதாஸ்ரீ, நர்மதாஸ்ரீ குற்றம் இலா இலக்கண குறிப்பு கேட்ட கேள்விக்கு பதில். குற்றம் இலா அப்படிங்கிறதுக்கு இலக்கண குறிப்பு கேட்டா என்னமோ சொன்னீங்களே. ஈறுகட்ட எதிர் கரையா மறையா? ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சத்துல வல்லினம் மிகுமா மிகாதா? எத்தனை ரூல்ஸ் சொல்லி கொடுத்த வழியில மிகும் இடங்கள்? 15 அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். வழியின எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? 6 எழுத்துக்கள் அப்படிங்கிறதுக்கு மாத்திரை என்ன? மெய் எழுத்துனாவே 6 மாத்திரை, 18 எழுத்துக்களுக்குமே 6 மாத்திரை அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். சரியா, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓர் எழுத்து ஒரு மொழி எத்தனை? 42 சொன்னது யாரு? நன்னூல்ல பவணந்தி முனிவர் சொல்லியிருக்கிறார். நன்னூல் ஆசிரியர் பவணந்தி முனிவருக்கு எங்கு சிலை அமைக்கப்பட்டிருக்கிறது? அம்மா, நீங்க கவனிச்சாதான் படிக்க முடியும். திருநெல்வேலி நீங்க கவனிச்சாதான் அடிக்க முடியும். அங்க உட்காந்து எழுதிட்டு இருக்க கூடாது. இது இந்த கியூஸ் நடத்துறதோட சாரம்சமே என்னன்னா, மத்தவங்களை கேட்கும் போது எல்லா கேள்வியும் நம்மளும் அப்படியே மனப்பாடம் பண்ணிக்கணும், நம்மளும் ரீகால் பண்ணிக்கணும். கவனம் இங்க இருக்கணும். நோட்டம் போடு இங்க இருக்கிற ஆன்லைன்ல ஆஃப்லைன்ல படிக்கக்கூடிய எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா, மத்தவங்களுக்கு கேட்கும் போது அது நமக்காக கேட்கற மாதிரி நினைச்சு திரும்ப திரும்ப நம்ம ரீகால் பண்ணிக்கணும். அதுதான் கற்றலின் கேட்டல் நன்று, சரியா. கேட்டல்ல சொல்வது நன்று. நாளைக்கு நமக்கு வந்து 100க்கு 100 அடிக்கணும். வெரி ஃபர்ஸ்ட் எக்ஸாம் தமிழ்ல 100க்கு 100 அடிக்கிறவங்க, நான் சொன்ன ரொம்ப முக்கியமா மேத்தமெட்டிக்ஸ்ல 25க்கு 25 அடிக்கிறவங்க, அதுக்கப்புறம் நம்ம யூனிட்டு 8, 9 அப்படிங்கிற மட்டும் 20, 25 கேள்விகள், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா குவாலிட்டி அப்படிங்கறதுல இருந்து 10 இருந்து 15 கேள்விகள். ஸோ இதெல்லாம் மேக்ஸிமம் கொடுத்தீங்கன்னா அடிச்சுக்கலாம்.
கரண்ட் அஃபேர்ஸ் பிளஸ் அந்த மாதிரி இருக்கிற சப்ஜெக்ட்ஸில் கொஞ்சம் வேகமாக சொல்லுங்கள். நர்மதா ஸ்ரீ சொல்லுங்கப்பா. ஆக்சுவலாக தமிழ் விடுதூது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கல்ல, இந்த தமிழ் விடுதூது அப்படிங்கிறதுல வந்து எத்தனை குணங்கள் சொல்லப்படுது? வந்து குணங்கள் வந்து பத்து குணங்கள் சொன்னாங்க, சொல்லுங்க பத்து குணத்தை சொல்லுங்க. என்ன படிக்கிற மணி? நர்மதா ஸ்ரீ ராமநாதபுரம் பாஸ் ஆகிட்டு போகணுமா இல்லையா? பத்து குணங்கள் படிச்சீங்களா? மொத்தமே மூன்று குணங்கள் தானே? அப்புறம் இப்படி பத்து குணங்கள் ஆச்சு பிளஸ் ஏழு. பிள்ளை பருவத்துக்கு உண்டான அந்த காமனா இருக்கிறத ஒரு ஏழை சேர்த்துக்கிட்டீங்களா? இங்க சாரி, குணங்கள் எத்தனை கேட்டா மூன்று. குணங்கள் அப்படிங்கறத பொதுவா கேட்டா மூன்று, சரியா? சுவைன்னு கேட்டா ஆறு. தமிழுக்குன்னு கேட்கும் போது நீங்க ஆன்சர் பண்ணும், தமிழுக்கு தான் நூறு. சரி பத்து, தமிழுக்கு எத்தனை? பத்து. சூப்பர். அந்த மூன்று குணங்கள் என்னென்னப்பா? சத்துவம், ராட்சசம். சூப்பர்மா. சத்துவம் அப்படின்றால் பொருள் என்ன? என்றால் முதல்ல சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா சோம்பல், அடுத்து சொல்றதா தாழ்மை. அப்படி ஒரு மூன்று குணங்கள் இருக்கு தேவர்களுக்கு, மூன்று குணங்கள் இருக்கு தமிழுக்கு, பத்து குணங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. வண்ணங்கள் ஐந்து பொதுவா, ஆனா தமிழுக்கு நூறு வண்ணங்கள், நூறு நூறாக அப்படின்னு மாதிரி சொல்றாங்க, சரியா? அதே மாதிரி நவரசம் ஒன்பது சொல்றாங்களப்பா, நவரசம் அப்படிங்கறது ஒன்பது சொல்றாங்க. சரி, தமிழுக்கு தமிழுக்கு அழகு எத்தனை? தமிழுக்கு அழகு எத்தனைப்பா? எட்டுங்க. சூப்பர். தமிழுக்கு அழகு எடுத்தன எட்டு. எட்டுங்கிறது பாலிட்டியில என்ன சொல்றது? எட்டுங்கிறது பாலிட்டியில என்ன சொல்றது? ஆட்டுகள் என்னமா எட்டு அப்படிங்கறது? குடி குடியுரிமை இழக்கிறதா? ஒன்பது இல்ல குடியுரிமை இழக்கிறது. எட்டு வந்து என்ஆர்ஐ, எட்டு வந்து என்ஆர்ஐ அப்படின்னு சொல்லக்கூடியது, சரியா? சூப்பர். ஓகே குட். சொல்லுங்க சாப்ட்வேர். சாப்ட்வேர்னா என்ன? மென்பொருள் அப்படிங்கிறது பிரவுசர். அப்படின்னு சொன்னா உளவி அப்படின்னு சொல்லணும், சுட்டிங்கிறது வேற, சரியா? சுட்டி அப்படிங்கிறது வந்து கர்சர், சுட்டிங்கிறது என்னது? கர்சர் அப்படிங்கிறது. அதே மாதிரி சர்வர் அப்படின்னா என்னப்பா? சர்வர் வையக விரிவு வலை வழங்கி, வையக விரிவு வலை வழங்கி அப்படிங்கிறது. ஃபோல்டர் உரை அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபோல்டர்னா என்ன? கங்கிராட்ஸ் மா. ஓகே பா, சூப்பர். நர்மதா சரி, ஓகே ஃபைன். தேங்க் யூ சார். ஓகே ஃபைன் பா, சூப்பர். நாச்சமை திருப்பத்தூர். நாச்சமை சொல்லுங்க. தன்வினைக்கும் பிறவினைக்கும் ஒரு பேசிக் எக்ஸாம்பிள் கேட்டேன், வாட் இஸ் இட்? அதாவது ஒரு பயனானது, தன்னை தனக்கு பயன் உண்டாச்சுன்னு சொன்னா தன்வினை, சரியா? அந்த பயனானது பிறருக்கு உண்டாச்சுன்னு சொன்னா பிறவினை. இப்ப நான் பாடம் கற்றேன் என்னது? தன்வினை. அதை பிறவினையா மாத்துங்க. நான் பாடம் கற்பித்தேன், கற்றுவித்தேன், கற்பித்தேன் அப்படிங்கிறது ஓகேதான். ஆனா கற்றுவித்தேன் அப்படிங்கிறது அதுக்கு எக்ஸாக்டா. கற்றுவித்தேன், படித்தேன், தன்வினை. அதுக்கான பிறவினை படிப்பித்தேன் அப்படின்னு சொல்லக்கூடியது. கங்கிராட்ஸ். ஓகே, இப்போ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு பகுபத உறுப்புல உறுப்பு அப்படின்னு சொன்னால் எத்தனை அந்த மாதிரி உறுப்புகள் உண்டு? ஆறு உறுப்புகள் அப்படிங்கிறதுல காலம் காட்டுவது எது? இடைநிலை அப்படின்னு சொல்லக்கூடியது இல்லையா? பால் உணர்த்துவது எது? விகுதி அப்படின்னு சொல்லக்கூடியது இல்லையா? பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில் இருப்பது எது? சந்தி. இடைநிலைக்கும் விகுதி கடையில் இருப்பது பகுபதம் எத்தனையப்படும்? பதம் இரண்டு. பகுபதம் ஆறு கிடையாது, பகுபதம் உறுப்பு தான் ஆறு. பகுபதம் ரெண்டே ரெண்டு தான், பெயர் பகுபதம், வினை பகுபதம். பெயர் பகுபதம், வினை பகுபதம். எல்லாம் கரெக்டாக சொல்லணும்ப்பா நச்சமே. பெயர் பகுபதம், வினை பகுபதம். பகுபத உறுப்பினக்கத்தினுடைய உறுப்புகள் தான் ஆறு. பகுதி கடைசியாக இருக்கிறது விகுதி, சென்ட்ரல் இருக்கிறது இடைநிலை. பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில, சாரி, பகுதிக்கும் இடைநிலைக்கு இடையில இருக்கிறது தான் சந்தி, இடைநிலைக்கும் விகுதிக்கு இடையில இருக்கிறது தான் சாரி. இத்து இந்தானது விகாரம். அப்போ ஆறு உறுப்புகள், ரெண்டே ரெண்டு பகுபதம் தான். ஒன்று பெயர் பகுபதம், ரெண்டு வினை பகுபதம் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். பதம்னா சொல்லு, கிளவி, சிலேடை, எப்படி எடுத்துக்கலாம்.
ஸோ பகாபதம் அப்படின்னு சொன்னாவே அது பிரிக்க முடியாதது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிறோம். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. ஸோ செய்வினை வாக்கியம், செயப்பாட்டு வினை வாக்கியம் சொல்லுங்க. திருவள்ளுவர் திருக்குறளை இயற்றினார், மாத்துங்க. செயப்பாட்டு வினையா? திருக்குறள் திருவள்ளுவரால் இயற்றப்பட்டது. ஓகே சூப்பர். 12 அப்படின்னு சொன்னா என்ன தமிழன் கொடுப்பீங்க? 12 கற்றோருக்கு சென்ற சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. நீரின்றி அமையாது உலகு அப்படிங்கிறதுக்கு ஒரு மலைக்கே வந்து பாத்தீங்கன்னா திருவள்ளுவர் அப்படிங்கறது ஒரு குறள் எழுதியிருக்கிறார். சாரி, ஒரு அதிகாரமே படைச்சிருக்கிறார். அந்த அதிகாரம் இது வான் சிறப்பு. எத்தனையாவது அதிகாரத்துல இடம் வருது? இரண்டாவது அதிகாரத்துல துப்பாருக்கு துப்பாயே அப்படிங்கிற தொடங்குற குறள் எத்தனையாவது குறள்? இரண்டாவது குறள். இந்த குரல் இரண்டாவது குரல். அதுல மலையை பத்தி சொல்லியிருக்கிறார், ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சோ மலை அப்படின்றத பொறுத்தவரை வான் சிறப்பு சொல்லியிருக்கிறார் இல்லையா. இன்னைக்கு அனுப்பின திருக்குறளோட அதிகாரம் என்னமா? நாச்சமை, நான்காவது அதிகாரத்தினுடைய தலைப்பு அரண் வலியுறுத்தல். முதல் அதிகாரம் கடவுள் வாழ்த்து. இரண்டாவது அதிகாரம் வான் சிறப்பு. மூன்றாவது அதிகாரம் நீத்தார் பெருமை. நான்காவது அதிகாரம் அரண் வலியுறுத்தல். அரண் வலியுறுத்தல் அப்படின்னு சொல்லக்கூடியது சரியா? உலக சுற்றுச்சூழல் தினம் ஜூன் 5. மாமலை போற்றுதும் மாமலை போற்றுதும் அப்படின்னு வரிகளுக்கு சொந்தக்காரர் யார்? இளங்கோவடிகள். எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர்? இரண்டாம் நூற்றாண்டு. இடம்பெற்ற நூல் இது, இடம்பெற்ற நூல் மாமலை போற்றுதும் மாமலை போற்றுதும். சிலப்பதிகாரம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா யார் சொல்லி யார் எழுதியதாக சொல்லப்படுகிறது? சீத்தலை சாத்தனார் அருளை எது? ஒன்பதாம் வகுப்புல எந்த பாடப்பகுதி கொடுக்கப்பட்டிருக்கு? மூன்றாவது இயல் மணிமேகலை சொல்லப்பட்டிருக்கு. மணிமேகலுடைய ஆசிரியர் சீத்தலை சாத்தனார். அதுல சீத்தலை என்பது எந்த ஊர்ல வருது? திருச்சி அருகே வருது. அவர் எந்த ஊர்ல வாழ்ந்தார்? எந்த வாணிகம் புரிந்தார்? கூலம் என்றால் என்ன? தானியம். கூலம் என்றால் தானியம் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். சீத்தலை சாத்தனார் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ நீரின்றி அமையாது உலகு அப்படின்னு சொல்லக்கூடியதுல ரொம்ப முக்கியமானது அப்படிங்கறத நம்ம பார்த்துருக்குறோம். வேறு எந்தெந்த இலக்கியங்கள் இந்த நீரை பத்தி சொல்லுதுமா? திருவள்ளுவர் திருக்குறள் சொல்லியிருக்கிறார், சிலப்பதிகாரத்துல மாமலை போட்டுருதோம். அந்த மாதிரி வேற எதுவும் தெரிஞ்சிருக்கா உங்களுக்கு? சரி, மதுரை மாவட்டத்துல, மதுரை மாவட்டத்துல ஏரிகளை எவ்வாறு அழைப்பார்? கம்மாய் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அது குடிக்கிற இடம் அப்படின்னு சொன்னா அப்ப குடிக்கிற இடத்த என்ன சொல்லுவாங்க? குடிக்கிற தண்ணியே என்னன்னு சொல்லுவாங்க? ஊருணி ஆர் ஊரணி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஊருணி அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. கல்லணை அப்படிங்கறத கட்டி முடிச்சவர் யார்? கரிகால் பெருவளத்தான் அப்படின்னு சொல்லக்கூடியவனுக்கு கரிகால் பெருவளத்தானுக்கு வேறு பெயர் திருமாவளவன். திருமாவளவன், வளவன் என்றால் தேரோட்டி, வளவன் என்றால் தேரோட்டி. கல்லணையோட நீளம் எவ்வளவு? 10-80. எக்ஸாக்ட்லி கரெக்ட், 1080. நீளம் சொல்லிட்டீங்களா? அகலம் 40-60. உயரம் 15-18. கங்கிராட்ஸ். ஓகே நாச்சமி, சூப்பர், யூ ஹாவ் ஆன்சர்ட் வெல் ஆல் க்வெஸ்சன்ஸ், குட். அடிக்கலாம். மணிமாறன் சேலம், மணிமாறன் சேலம் நீருக்கே முதலிடம் அப்படிங்கறது யாரு தர்றா? எக்ஸாக்ட்லி கரெக்ட், திருவள்ளுவர் சொல்றாரு நீருக்கே முதலிடம் சொல்றாரு. திருவள்ளுவர் அப்படின்னு சொல்லக்கூடியது உணவெனப்படுவது நிலத்தோடு நீரே, உணவெனப்படுவது நிலத்தோடு நீரே. இந்த வரிகள் யாரோடது? புறநானூர்ல எத்தனையாவது வரியில வருது? 18. இதுல வருது 18. என்ன சொல்றது? உணவெனப்படுவது நிலத்தோடு நீரே. சரி, இந்த நிலம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உடலாகவும் நீர் அப்படிங்கிறது உயிராகவும் கருதுபவர் யார்? மணிமாறன் ஃப்ரம் சேலம். உடல் அப்படிங்கிறத நிலமாகவும் நீர் அப்படிங்கிறத உயிராகவும் கருதியவர் யார்? தெரியும் தெரியாது டக்குன்னு சொல்லி முடிச்சு இவ்வளவு நேரம் எடுத்துக்கூடாது. குடப்புலவியனார் எத்தனையோ முறை ரீகால் பண்ணியிருக்கோம். தம்பி பாண்டிய நெடுஞ்செழியன் சொல்றாரு, ஐயா இதை நீ முதல்ல கடைபிடி,
சரியா? சோறு போட்டவன் தான் கடவுள் அப்படி மாதிரி சொல்லி வர்றாரு. ஸோ நல்லா ஞாபகம் வச்சு ரொம்ப முக்கியமானது. கல்லணையை ஆராய்வு செய்தவர் யார் தம்பி? மணிமாறன். சார், ஆர்தர் காட்டன் அப்படிங்கிறவர் எதோட தந்தை என்று ஆர்தர் காட்டன் எதோட தந்தை என்று அழைக்கப்படுகிறார்? நான் மறுபடியும் கேட்கிறேன். ஓ, நீர்ப்பாசனத்தின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். சரி, எந்த அணையா ஆராய்ந்து என்ன பேர் வச்சார் அதுக்கு? கிரானைட் அணைன்னு சொன்னாரா? கிரானைட் அணைக்கட்டுப்பா, த கிராண்ட் அணைக்கட்டு. த கிராண்ட், கிராண்ட்னா அப்படியே ஒரு ரொம்ப பெருசு அப்படிங்கிற மாதிரி. சரியா? ரொம்ப ஒரு என்ன சொல்றது, ஒரு ஒரு பொக்கிஷம், ஒரு பெரும்பான்மையா, பிரம்மாண்டம், அதிசயம், அந்த கான்செப்ட்ல சொல்றது த கிராண்ட் அணை. சரி, இவர் எந்த அணையை கட்டினார்? கோதாவரியின் குறுக்கே தௌளீஸ்வரம் என்ற அணையை கட்டினார். கோதாவரி அப்படின்றது என்ன சிறப்பு பெற்றது? தென்னிந்தியாவிலே மிக நீளமான ஆறுன்னு சொல்றா, தெரியலையா? ஈஸியா சொல்லி விடுற சாதாரண குஷனை. ஜெயிச்சுட்டு போனோம் மணிமாறன், சேலத்துல இருந்து வந்து படிக்கிறோம், நேரடியாக தங்கி படிக்கிறோம், ஜெயிச்சுட்டு போனோம். தெரியாதுன்னு சொல்லப்படாது அடுத்த முறை. இது சாதாரண, கொஞ்சம் கஷ்டமானது கேட்டா கூட சொல்லலாம். கோதாவரியில சாதாரண குஷன், அதுக்காக தெரியாத தெரியாதுன்னு சொல்ல முடியும். ஆனால் ஈஸியானதை ரொம்ப பேசிக்கானதெல்லாம் நம்ம தெரியலன்னு சொல்லிட்டு ஒதுங்கிடக்கூடாது. சரியா? 1873 இந்த வருஷத்தில், 1873. ஓகே, கங்க்ராட்ஸ். இந்த கார்த்தியாங்கிற பொண்ணு அடுத்து நம்மளை தான் கேட்பாங்கன்னு சொல்லிட்டு காணோம். அதுதான் இருந்துச்சு, கார்த்தியாங்கிற பொண்ணு அடுத்து நம்ம தான் வருவோம் போல லைனில். கார்த்திகா இருந்தீங்கன்னா தயவுசெய்து இணைஞ்சிருங்க. சரியா? ரைட்டு. மாலா, மாலா ஃப்ரம் தேவகோட்டை. சொல்லுங்கப்பா. சூப்பர். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நம்முடைய கல்லணை அப்படின்னு சொல்லக்கூடியது எந்த ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டது? காவிரி ஆறு எந்த மாநிலத்தில் உருவாகுது? காவிரி எந்த மாநிலத்தில் உருவாகுதுன்னு நமக்கு தெரியலையா? கர்நாடகா. கர்நாடகா அப்படிங்கிறது தலை காவிரி, குடகுமலை, குடகுமலையில் உருவாகுது. சரியா? கரெக்டாக நம்ம வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒகேனக்கல்ல வந்து நுழையுது, ஒகேனக்கல்ல நுழையுது. அதான் வந்து பார்த்தீங்கன்னா டெல்டா மாவட்டங்களை உருவாக்குது. 13 டெல்டா மாவட்டங்கள் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இங்கே தருமபுரியில் ஆரம்பிச்சு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர், நாகப்பட்டினம், திருவாரூர், அந்த மாநிலங்கள், அந்த மாவட்டங்கள் எல்லாம் கடந்து வருது. சூப்பர். ஆமாம், இதில் மிக முக்கியமாக அப்படின்னு சொல்றது குளித்தல் அப்படின்னு சொன்னால் என்னம்மா? குளித்தல் மாலா, எக்ஸாக்ட்லி கரெக்ட், குளிர்வித்தல் அப்படிங்கிறது அர்த்தம். சரி, ஆண்டாள் வந்து என்ன ஒரு வரிகளை அங்கே வந்து சொல்றாங்க இந்த நீராடலை பற்றி? குடைந்து நீராடி, உள்ள குளிர குடைந்து நீராடி. அது என்ன நீராடல்? அது வந்து திருமஞ்சனம் ஆடல். சூப்பர். திருமஞ்சம் ஆடல் அப்படின்னு சொல்லக்கூடியது. சிற்றிலக்கியம் அப்படிங்கறது வந்து எந்த இலக்கியம்? சிற்றிலக்கியத்துல எந்த இலக்கியம் இந்த நீராடலை பத்தி சொல்லுது? பிள்ளைத்தமிழ். எக்ஸாக்ட்லி கரெக்ட். அந்த பிள்ளைத்தமிழ்ல அந்த பருவத்துக்கு என்ன பெயர்? இப்பதான் சொன்னேன், நீராடல் பருவம். ஒரு பருவத்தை கொடுக்குற பிள்ளைத்தமிழ்ல மொத்தம் எத்தனை பருவங்கள்? 10 பருவங்கள். 2022 கேட்கப்பட்ட க்வெஸ்சன், காமன் எத்தனை? ஆணுக்கும் பெண்ணுக்கும் காமன் 7. சரியா? காமன் வந்து 7. மஞ்சள் நீர் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கிறோம். ஸோ ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறது சனி நீராடு அப்படின்னு சொல்லி சொல்றாங்களப்பா. என்ன பண்ணுவாங்க சனி நீராடு? சனிக்கிழமை என்ன பண்ணுவாங்க? வாரந்தோறும் எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாங்க. வாரந்தோறும் எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாங்க அப்படிங்கிறத பார்க்கிறோம். சரி, குமிழி தூம்பு அப்படிங்கிறது எந்த டைனஸ்டியில வருது? குமிழித்தூம்பு சோழர்கள் அப்படிங்கிற ஒரு காலம். அந்த மழைக்காலங்களில் ஏறி நிரம்பும் போது என்ன பண்ணுவாங்களா, நல்ல ஒரு வலிமையான இருக்கிறவரை மூழ்க சொல்லி அந்த துவாரத்தை எடுத்து விடுவாங்க. பரவாயில்ல, தண்ணி அப்படிங்கிறது தேங்கக்கூடாது, வைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஸோ அந்த அதான் சொல்றது, சேரோடி துளையிலிருந்து நீரோடி துளையிலிருந்து. நீரோடி துளைன்னு ஒன்று இருக்கு, சேரோடி துளைன்னு ஒன்று இருக்கு. ரெண்டு துளைகள், சேரோடி துளை. சேருக்கு போகும், சேருனா வயலுக்கு போகும். நீரோடி அந்த நீர் அப்படிங்கிறத குடிக்கிறது மற்ற காரியங்களுக்கு போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. ஸோ தமிழ்நாட்டில் நான் சொல்கிற தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் மாவட்டங்களுக்கு யார் வந்து ஸோ அந்த தண்ணீர் பாசனத்துக்கு ரொம்ப முக்கியமான காரணமாக இருந்தா? என்னம்மா? அதான் முல்லை பெரியார் அணையை கட்டினவர் யாருன்னு கேட்குறேன். கர்னல் வில்லியம் ஜான் பென்னி குயிக். கர்னல் வில்லியம் ஜான பென்னி குயிக் அவர் தான் முக்கியமான ஒரு நபர் அப்படின்னு சொல்றாங்க. பட்டமரம் ஆசிரியர் யாருப்பா?
கவிஞர் தமிழ் ஒலி. கவிஞர் தமிழ் ஒலி அப்படிங்கிறவர் பிறந்த வருஷம் இறந்த வருஷம்? 1924 சரியா, தமிழ் ஒளி அப்படிங்கிறவரு. ஸோ தமிழர் சமுதாயம் மாதவி காவியம் மே தினமே வருக அப்படின்னு சொல்லியிருக்கிறார். சரியா, இதுல கிளிகள் அப்படின்னு ஒன்று நூல் எழுதியிருப்பாரு, அது யாரோட கிளிகள்? கண்ணப்பன் கிளிகள். என்னங்க கண்ணப்பன் கிளிகள் அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கணும். குந்தன என்னப்பா? குந்தன உட்கார. கந்தம்னா மனம். மிசைனா மேல். விசனம்னா கவலை சார். உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க? ஒரு பையன் சார். என்ன படிக்கிறாப்ல? 4th ஸ்டாண்டர்ட் சார். 4th ஸ்டாண்டர்ட், குட், கங்கிராட்ஸ் மா, சூப்பர். சோ யூ ஆன்சர்ட் ஆல் क्वेश्चंस. ஓகே, ஃபைன், அப்படியே பார்க்கலாம். மதுபாலா இஸ் ஃப்ரம் சேலம். எஸ் சார். மதுபாலா ஃப்ரம் சேலம், சூப்பர். எழுதுங்க அக்ஷர் சார், எழுதுங்கன்றேன். பெரிய புராணம் அப்படிங்கிறது எந்த வகை இலக்கியத்தில் ஒன்று? சைவ இலக்கியம் அப்படிதான் சொல்லணும் நீங்க. ஏன்னா 10th வகுப்பு பையன்ட்டி இருக்கும், 15 வயசு நிரம்பிய பையன்ட்டி இருக்கும், நம்ம 25. மதுபால வயசு என்ன? 26. நான் 25 சொன்னேன், கடந்துட்டோம், ஒரு வருஷம் கடந்துட்டோம். ஏன்னா அவங்க படிக்கிறதுக்கும் நம்ம படிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஒரு போட்டித் தேர்வுக்கு படிக்கிறவரும் 10th வகுப்பு பொது தேர்வுக்கு படிக்கிறவருக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. அவரும் அதே புத்தகம் வச்சிருக்காரு, நம்மளும் அதே புத்தகம் வச்சிருக்கிறோம். சரியா, சூப்பர். இப்போ ஆன்சர் பண்றது சூப்பரா பண்ணாங்க. சைவ இலக்கியம்னு சொன்னாங்க. ஸோ சைவ இலக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடியது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? அந்த 12 இருக்குல்ல, அந்த 12 ஒரு தொகுப்பு. எக்ஸாக்ட்லி, 12 திருமுறைகள்ல பெரிய புராணம் எத்தனையாவது திருமுறை? 12 திருமுறை. 12 திருமுறைகளையும் தொகுத்தவர் யார்? நம்பியாண்டார் நம்பி அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். யாரு திருத்தொண்ட தொகை அப்படிங்கறது? சுந்தரர். திருத்தொண்ட தொகைனாவே சுந்தரர். அப்ப அந்தாதி திருவந்தாதின்னு சொல்றது திருத்தொண்ட திருவந்தாதி. முதலமைச்சராக வேலை பார்த்தார் அப்படிங்கறத பாக்குறோம். சரி, இவர் மீனா மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார் ஒரு அடைமொழியோட பாராட்டுற, அந்த அடைமொழியோட பெயர் என்ன? மூன்று காலத்தையும் காட்டணும் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. சோ இதுல பாடல்ல நம்ம மொத்தம் என்ன ஏழு கான்செப்ட் சொன்னேன். அந்த ஏழு கான்செப்ட்ல முதல் கான்செப்ட் என்ன இந்த பாடல்ல? காவிரி நீர். சோழ நாட்டு இயற்கை வளத்தை தான் சொல்லுது. முதல்ல காவிரி நீர், அதுக்கப்புறம் அங்க இருக்க வயல், வயல் இருக்கக்கூடிய பெண்ணீர், அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய காடு. அந்த காடு அப்படின்னு சொல்லக்கூடியதுல ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்து ஒரு மலர் பத்தி சொல்லியிருப்பாங்க, என்ன மலர்? குவளை மலர். திருக்குறள் இடம்பெற்ற இரண்டு மலர்களோட பேரு? அனிச்சம் குவளை. ஒரே ஒரு பழம்? நெருஞ்சி பழம். சரி, இங்க என்ன என்ன அந்த மாதிரி இருக்கக்கூடிய பறவைகள் விளையாடுமா? அன்னப்பறவை. அன்னப்பறவை, அன்னங்கள். அன்னப்பறவையோட கான்செப்ட் என்ன தெரியுமா? போட்டித் தேர்வுகளுக்கு போட்டித் தேர்வு, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா தனக்கு தேவையானதை எடுத்துக்கணும், பாலையும் தண்ணியும் பிரிக்கும் அப்படின்னா சொல்லுவாங்க அன்னப்பறவை அப்படிங்கிற கான்செப்ட். எந்த மீன் சொல்லப்படுது? வாளை மீனுக்கும் எந்த மீனுக்கும் கல்யாணம்? விலாங்கு மீன். விலங்கு மீனா விலாங்கு மீனா? விலங்கு மீன் தானே, அப்படிதான் ஏதோ பாடியிருப்பாரு, சூப்பர். இதுல வந்து சென்னல் கட்டு அப்படின்னு சொல்றாங்க. சென்னல் அப்படின்னு சொன்னாவே என்ன? இது வந்து இலக்கண குறிப்பு. சரி, அங்க பிடிச்ச மீன்கள் எல்லாம் அவங்க எதை போல குவிச்சாங்க? குன்றை போல குவிச்சாங்க. அப்புறம் இன்னொன்னு அதே குன்றை போல குவிப்பாங்க, எது?
முத்து முத்துக்கள் முத்துக்களை பொன்றை போல குவிப்பாங்க அப்படிங்கறதே பாக்குறோம். சரிங்க, கருமையான அப்படிங்கறது எந்த கூட்டம் அப்படிங்கறது வளமாக சுற்றி சுற்றி மிதிக்கும். எருமை எருமை மாடு எப்படி சுத்துமா, வளமாக சுத்தும். போரடித்தல் அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கணும். போரடித்தல் அப்படிங்கறது அது எந்த மேகங்கள் போல காட்சி அடிச்சுதான் அவருக்கு, கரிய மேகங்கள் அண்டு பொன்மலை சாறு. கரிய மேகங்கள் அண்டு பொன்மலை சாறு என்ன கேட்டாலும் ஆன்சர் பண்றீங்க. சூப்பர். புறநானூறு அப்படிங்கறது வந்து நமக்கு பாடப்போதியா வந்திருக்கு. ஆசிரியரோட பேர் என்ன? என்ன சாரம்சம், என்ன வேண்டுகோள சொல்ற? நீரை சேமிப்பா, நீ நீரை சேமி அப்படிங்கிற மாதிரி சொல்ற. சரி, இந்த புறநானூறு எந்த வகை நூல்களில் ஒன்று? எட்டு தொகை நூல்களில் ஒன்று. எட்டு தொகையில அகமா புறமான்னு சொல்லக்கூடிய நூல் எது? பரிபாடல். கற்றோர் ஏத்தும் நூல் இது. கலித்தொகை அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து ஏறுதழுவுதல் அப்படிங்கிறது எந்தெந்த பாடல் வரிகளில் சொல்லப்படும்? 102, 106 எந்தெந்த வரிகள்? 21, 24 அப்படிங்கிறது. அதே மாதிரி அங்க 106 7-10. கங்கிராட்ஸ், கிளாப் யுவர் ஹேண்ட்ஸ். கங்கிராட்ஸ், சூப்பர். எல்லா கேள்விக்குமே ஆன்சர், எல்லா கேள்விக்குமே ஆன்சர். டென்னிஸ், அடுத்த கைதட்டு வாங்கணும். டென்னிஸ் குமார் சார், சொல்லுங்க தம்பி. ஆக்சுவலா புறநானூறு அப்படிங்கறதோட அடி இல்லை என்ன? அடி வெளும் சொல்லலாம். 4 முதல் 40, சூப்பர். 4 முதல் 40 அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. சரி, இங்க நம்ம இந்த குட புலவியனார் அப்படிங்கறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அவரு நிலத்தை யாரோட ஒப்பீடு செய்கிறார்? நிலத்தை வந்து குடும்பம் சொல்றாரா? அப்ப நீரை வந்து பிள்ளைகுடியில சொல்றாரா? நிலம்னாவே உடல் பா தம்பி, நிலம்னா உடல் சரியா, நீரம்னா உயிர். நிலம்னா உடல், நீர்னா உயிர் அப்படிங்கிற சொல். சரி, இவர் ஒரு ரெண்டு காரியத்தை அவர் அடைய விரும்புறாருன்னு சொல்றாரு. எந்தெந்த காரியத்தை அவர் அடைய விரும்பினா அப்படின்ற மாதிரி சொல்றாரு? ஒரு மூணு காரியம். உலகம் முழுவதையும் வெல்லுதல். நீ உலகம் முழுவதையும் ஜெயிக்கிறேன்னு நினைக்கிறியா? என்ன தம்பி? நிலையான புகழ், சூப்பர். நிலையான புகழ், கிளப் பண்ணுங்க. உலகம் முழுவதையும் அப்படிங்கிறது வெற்றி அடையணும்னு விரும்புறியா, நிலையான புகழ் அடையணும்னு விரும்புறியா? இன்னொரு முக்கியமான சொல்லுவாங்க, மறுமை சரியா? ஆமா, பொருள் இல்லா இருக்கு. வள்ளுவர் சொல்வாரு, பொருள் இல்லா இருக்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லா இருக்கு, சாரி, ஆமா, அருள் இல்லா இருக்கு அவ்வுலகம் இல்லை. அந்த முறை அது மறுமை இன்பத்தை அடைய விரும்பினியா, முதல்ல நான் சொல்றத கேளியா அப்படின்னு சொல்றார். நீரின்றி அமையாத உடல் உணவால் அமைவது, உணவையே முதன்மையாக உடையது அப்படின்னு மறைச்சு சொல்றார் இல்லையா? ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்ப நிலம் குளிர்ந்த இடங்கள் தோறும் எதை பெருக செய்தல் வேண்டும் என்று குறிப்பிடுகிறார்? நிலம் குளிர்ந்த இடங்கள் தோறும் எதை பெருக செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார்? நீர்நிலையை பெருக செய்தல், நீர்நிலையை பெருக செய்தல். அதான் மூவகை இன்பம் அப்படின்னு சொல்றார். மூவகை இன்பம், நீர்நிலையை பெருக செய்ய மூவகை இன்பம் அப்படின்னு சொல்றார். சோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படிங்கறத ஞாபகம் வச்சோம். புறநானூர்லயே அதிகமான பாடல்களை பாடிய பெண் பார் புலவர் யார்? வேற யாரா இருக்க முடியும் டென்னிஸ், வேற யாரா இருக்க முடியும் சொல்லுங்க? அவ்வையாரே தான். ஓகே, கங்கிராட்ஸ். ஓகே, சூப்பர், பரவாயில்ல பரவாயில்ல. என்ன சொல்கிறேன், இன்னும் கொஞ்சம் நல்லா டக்கு டக்குன்னு வரணும். மற்றவங்க எப்படி டக்கு டக்குன்னு சொல்கிறாங்க அது மாதிரி வரணும். பரவாயில்ல, ஓகே, சூப்பர், கங்கிராட்ஸ். கார்த்திகேயன், கார்த்திகேயன் அண்ணாதுரை தம்பி இருக்கீங்களா? இருக்குங்களா? ஓகேப்பா, சொல்லுங்கள். ஆக்சுவலாக புறநானூறு குடப்புலவியனார் அப்படிங்கிறது பாண்டியன் நெடுஞ்சலை பற்றி பாடியிருக்காருல, அதில் எந்த திணை வருது, எந்த துறை வருது? திணை, பொதுவியல் திணை. எந்த திணை வருது? பொதுவியல் திணை. பொதுவியல் திணை அப்படின்னு சொல்லக்கூடியது எந்த திணை முதல் எந்த திணை வரை? இல்ல, வெற்றி முதல் பாடம் கிடையாது, வெற்றி முதல் புறத்திணைகளுக்கெல்லாம் பொதுவான திணை. புறத்திணைகளுக்கெல்லாம் அப்ப பாடான் வரைக்கும் வச்சுக்கலாம். சூப்பர், எது வரைக்கும் வச்சுக்கலாம்? பாடம். இப்ப பாடான் திணைனா என்ன? பாடான் திணைனா என்ன? பாடம் இதுக்கு முன்னாடி சொன்னது
பாடான்னு தெரியுனா பாடப்படுகிற ஆண்மகனுடைய அல்லது அரசனுடைய வீரம், கொடை, சிறப்பு, என்ன காதல், வீரம் எல்லாத்தையும் பத்தி சொல்றதுதான் பாடாந்தனை அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறத சொல்றாரு. சரி, யாக்கைனா என்ன தம்பி? யாக்கை உடம்பு, யாக்கைனா உடம்பு. புனரியோர் தந்தவர், தந்தவர் அப்படி சொல்லலாம், கொடுத்தவர் தான். நான் புரிஞ்சுக்கிட்டா தந்தவர் அல்லது கொடுத்தவர் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கலாம். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒரு வரி சொல்றேன், அது எங்க இருந்து எத்தனையாவது குறை இது அப்படின்னு சொல்ல, உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரை புறநானூரில் அது எத்தனையாவது வரிகளிடம் வருது? பதினெட்டு, பதினெட்டு அப்படிங்கிறது. சரி, சான்றோர் ஆக்குதல் தந்தைக்கு கடனை, அடுத்த வரி சொல்லுங்க. சூப்பர். ஆனா வேந்தருக்கு கடன், என்ன கடன் வேந்தருக்கு, என்ன கடன்? நன்னடை நல்கள், நன்னடை நல்கள் வேந்தருக்கு கடனே, நன்னடை நல்கள் வேந்தருக்கு கடனே அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒன்பது நாடி டேஸ் இரண்டே, உடுப்பது இரண்டே அப்படிங்கிறத சொல்றாங்க. தண்ணீர் அப்படிங்கிறத அந்த நம்மளுடைய பாடத்தை படைச்சவரியாரு கந்தர்வன் அப்படிங்கிறவர் எந்த மாவட்டத்தை சார்ந்தவர்? ராமநாதபுரம் மாவட்டத்தை சார்ந்தவர். அவர் தமிழக அரசுல எந்த துறையில விளம்பத்தார்? ட்ரெஸ்ஸரியில இருந்தார். இதுல இருந்தாரு ட்ரெஸ்ஸரி அப்படிங்கிற இருந்தார். தம்பி, தனி வினை கூட்டு வினை என்ன பேசிக்கா நீங்க வந்து வேறுபடுத்துவீங்க? தனி வினைக்கும் கூட்டு வினைக்கும் ஒரு பேசிக். எக்ஸாக்ட்லி கரெக்ட். தனி வினை அப்படின்னு சொன்னாவே அது வந்து பகாபதமா இருக்கும், மேலும் பிரிக்க முடியாது, மேலும் பிரிக்க முடியாமல் இருக்கும் வைக்கும் அப்படின்னு மாதிரி சொல்லக்கூடியது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கூட்டு வினை அப்படிங்கிறது. சார், கூட்டு வினை எத்தனை பரிணாமங்களில் வந்திருக்கு அப்படின்னு நடத்துகிறோம்? ஒரு மூன்று பரிமாணம் இருக்கு. ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பெயர் கூட்டல் வினை, அப்புறம் வினை கூட்டல் வினை, அதுக்கப்புறம் இடை கூட்டல் வினை. ஒரு பெயர் கூட்டல் வினைக்கு ஒரு எடுத்துக்காட்டு. கேள்விப்படு, தந்தி அடி, தந்திங்கிறது கேள்விப்படு, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெயர் கூட்டல் வினை அப்படிங்கிறத வரும். வினை கூட்டல் வினைக்கு ஒரு எடுத்துக்காட்டு. கண்டுபிடி, சுட்டி காட்டு, சொல்லி கொடு, பார்த்து எழுது, இதெல்லாம் வினை கூட்டல் வினை. இடைக்கு, இடை கூட்டல் வினக்கு இது வினைக்குப்பா. இடைனா முன், முன் ஏறு, முன் ஏறு, முன் கூட்டல் ஏறுன்றப்ப முன் ஏறு. ஓகே, கங்கிராட், சூப்பர், பரவாயில்ல, சூப்பர் பாரு. கார்த்திக், கார்த்திக் பரவாயில்ல, குட். திவ்யா, திவ்யா ஃப்ரம் காஞ்சிபுரம் நினைக்கிறேன், ஐ திங்க் ஸோ. திவ்யா, எஸ், ஆன்சர் பண்ணலாமா? ஆன்சர் பண்ணலாம். ஏறு தழுவுதல் அப்படிங்கிறது எந்த நிலத்திற்குரிய காரியமாக சொல்லப்படுது? ஏறு தழுவுதல் அம்மா களித்தொகை, களித்து, எத்து, களிந்துல கழித்து, களித்தொகை, சூப்பர். களித்தொகை அப்படிங்கறதுல வல்லெழுத்து மிகுந்திருக்கா மிகலையா? மிகுந்திருக்கு. இத்துங்கிறது கசரத வர அப்படிங்கிறதுல இத்து வந்து மிகுந்திருக்கு. ஏறுதழுவுதல் அப்படிங்கிறது களித்தொகையில நான் சொன்னேன் எந்த இரு அப்படிங்கிற மாதிரியான அடிகள் அந்த வரிகள் சொல்லியிருந்தது இல்லையா? எத்தனையாவது பாடல்? பாடல் வந்து த்ரீலமா, ஒன் நாட் டூ, ஒன் நாட் சிக்ஸ் இல்ல, நூத்தி மூணுன்னு சொல்றீங்க சரியா தவறா? நூத்தி மூணுன்னு சொல்றீங்க சரியா? ஆமா, சூப்பர். நூத்தி ரெண்டு, நூத்தி ஆறு, நூத்தி ரெண்டு, நூத்தி ஆறு அப்படின்னு சொன்னது. அப்ப எழுந்தது துகள், ஏற்றினர் மார்பு, கவிழ்ந்தன மறுப்பு, கலங்கினர் பலர், இது நூத்தி ரெண்டா நூத்தி ஆறா? நூத்தி ரெண்டுமா, நூத்தி ரெண்டு அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோம். சரி, ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா நூத்தி ரெண்டு சேலம் மாவட்டம் அப்படிங்கறதுல. சோ யாரு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஏறுதழுவுதல இறந்ததாக சொல்லப்படுது, அவருக்காக ஒரு நடுகள் வச்சிருக்கிறாங்க, கோவரி சங்கன், இறந்தது கோவரி சங்கன். அந்த கள்ள நட்டவரு யாரு? பெரிய பயலு, பெரிய பயலு நட்டகள் அப்படின்னு சொல்லி வரும். பெரிய பயலு நட்டகள் அப்படின்னு சொல்லி வரும், சரியா? ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி கழித்தொகை தவிர சிலப்பதிகாரம் சொல்லுதுன்னு சொல்கிறாங்க. இன்னொன்று, ஒரு வெண்பா மாலைன்னு வரும், என்ன வெண்பா மாலை? இன்னைக்கு கிளாஸ் அட்டன் பண்ணிக்கலாம் திவ்யா?
பண்ணிக்கலாம். அந்த ஆடியோ ஃபைல் கேட்டிங்களா? ஆடியோ ஃபைல் நான் ரிவைஸ் பண்ணி விட்டுருக்க ஆடியோ ஃபைல் கேட்டிங்களா? சரி பரவாயில்ல, இன்னும் கேளுங்க அப்போதான் நம்ம ஆன்சர்ஸ் வந்து வேகமாக எடுக்க முடியும். ஓகே, கங்க்ராட்ஸ்மா, நம்ம தொடர்ந்து படிப்போம். தர்மலிங்கம் அன்மணிக்கப்பா, தர்மலிங்கம் சொல்லுங்க. அந்த முக்கியமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், சேலம் மாவட்டத்தில் எந்த ஊரில் அந்த நடுகள் இருக்கு? நீலகிரி மாவட்டத்துல எந்த ஊர்ல இருக்கு? நீலகிரி கோத்தகிரிக்கு பக்கத்துல கரிக்கையூர். சூப்பர். அதே மாதிரி நம்ம மதுரை மாவட்டத்துல? கல்லூத்து மேட்டுப்பட்டி. உசிலம்பட்டி காரிகள் கல்லூத்து மேட்டுப்பட்டி அப்படிங்கறது. சார் அதே மாதிரி தேனி மாவட்டத்துல? சித்திரக்கல் புடவு அப்படிங்கிறது மயிலாடும் பாறை, அதுக்கு அருகில் சித்திரக்கல் புடவு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், ஆமாம் தம்பி, சிந்து வழி மக்கள் அப்படிங்கிறது கடவுளாக வழிபட்டாங்க. எந்த மாடு? என்ன மாடுன்னு சொல்கிறேன், காளை மாடு. எந்த மாடு? காளை மாடு அப்படிங்கிறது. அந்த காளை மாடை அவங்க வணங்கினாங்க அப்படிங்கிறது யார் சொல்கிறா? அது ஒரு முத்திரையாக இருந்துச்சு. ஐராவதம் மகாதேவன். யார் சொன்னது? ஐராவதம் மகாதேவன் அப்படிங்கிறவர் சொல்லியிருக்கிறார். சரி, ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா, ஏறு தழுவுதல் அப்படிங்கிறது எந்த நிலத்துக்குரியதுப்பா? முல்லை நிலத்திற்குரியது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். எருதுகட்டு அப்படிங்கிறது எந்த நிலத்திற்குரியது? அது மருதம். மருதம் அப்படி சொல்ற இலக்கியம் இது. முக்குடர் பல்லு. அப்படி சொல்ற இலக்கியம் இது முக்குடர் பல்லு. சல்லிக்கட்டு அப்படிங்கிறத எவ்வாறு மாறி இருக்கு? ஜல்லிக்கட்டு. சோ இந்த ஜல்லிக்கட்டு ஏறு தழுவுதல் மாதிரியே ஒரு உலகில் ஒரு நாட்டில் நடத்துறாங்க. எந்த நாடு? இப்ப நம்முடைய முதல்வர் எந்த நாட்டுக்கு போயிட்டு இருந்தாரு? ஸ்பெயினோட கேபிட்டல் சிட்டி எது? என்ன தர்மலிங்கம் டெய்லி கேக்குறோம், மேட்ரிட். மேட்ரிட். சரி, எவ்வளவு கோடியை வந்து அவர் அள்ளிட்டு வந்தார்? 3,343 அல்லது 3,413? 3,433. 40? ஆமாம், 3,430. ஸோ 440 கோடி அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏறு தழுவுதல் அப்படிங்கிறது எத்தனை ஆண்டுகளுக்கு முற்பட்டு நடந்துகிட்டு இருக்கு? 2,000 ஆண்டுகள் அப்படிங்கிறது. இந்த ஏறு தழுவுதல் எதை ரெண்டை நமக்கு வந்து மெய்ப்பிக்குது அல்லது காண்பிக்குது? ஒன்று அன்பு, இன்னொன்று வீரம். வீரம் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கிறோம். சுரேஷ், மணிமேகலை என்பதின் ஆசிரியர் யார்? சீத்தலை சாத்தனார். சீத்தலை அப்படிங்கிறது எந்த ஊர்ல இருக்கு? திருச்சிக்கு அருகில இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சரியா, இவர் யாருக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா சிலப்பதிகாரம் எழுதுவதற்கு உதவினார்? இளங்கோவடிகள் அப்படிங்கறது வந்து எந்த நூற்றாண்டை சார்ந்தவர்? 2nd century சார்ந்தவர். சரி, ஆக்சுவலா வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, மணிமேகலை அப்படிங்கிறது எந்த சமய நூல்? பௌத்தம். எந்த சமயனுள்ள பௌத்தம் அப்படிங்கிறது. எத்தனை காதைகள் உண்டு? 30 காதைகளில் இது எந்த காதை இடம்பெற்றிருக்கு? விழாவரை காதை. எத்தனையாவது காதை? முதல் காதை அப்படிங்கிறதுல என்ன விழா? இந்திர விழா அப்படிங்கிறது எத்தனை நாள் நடைபெறும்? 28 நாட்கள் நடைபெறும். அந்த இந்திர விழாவில் ஒரு டான்சர் இருப்பாங்க யாரு? மாதவிக்கு எத்தனை ஆடல்கள் தெரியும்? 11 வகை ஆடல்கள். மாதவியோட மகள் தான் யாரு? கண்ணகியா. மணிமேகலை அப்படிங்கறத ஞாபகம் வச்சிருக்கோம். மணிமேகலையோட தகப்பனார் யார்? சரி, மணிமேகலையோட பேட்டர்னல் ஃபாதர் யார்? அப்பா வழி தாத்தா. அப்படின்னா கோவனோட அப்பா யாரு? மாசாத்து வணிகன். சரியா, மாசாத்து வணிகன் அப்படிங்கறத ஞாபகம் வச்சிருக்கோம். இது எந்த நகரை பற்றி குறிப்பிடுகிறது? பூம்புகா. இந்திர விழா அப்படிங்கிறதுல அந்த விழாவை காண வந்தவர்கள் யார் யார்? நல்லா சொல்லுமா, அவர் சொல்ல விடுங்கப்பா, சொல்லுப்பா. ஐம்பெரும்குழு. ஐம்பெறாயம் இல்ல, ஐம்பெரும்குழு. ஐம்பெரும்குழுக்கு நீங்க ஒரு ஷார்ட்கட் சொல்லி கொடுத்த ஞாபகம் இருக்கா? நடத்துறப்ப இல்லையா? நடத்துறப்ப இல்ல அப்படிங்கறது. ஐம்பெரும்குழுக்கு இன்னைக்கு சொன்னேன், அசந்து படுத்தா தூதர் வந்து சாவடிச்சுங்க. ஆனானது அமைச்சர்கள், அரசன் இல்ல, அமைச்சர்கள். சானானது சடங்கு செய்பவர். பானானது படை தளபதி. தூதர்னா தூதர். சாவடிச்சு என்னது சொல்லுங்க?
ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சாரணர் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும், அல்லது ஒற்றர் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ஐம்பெரும் குழு வருவாங்க, எண்பேராயங்கள் வருவாங்க, கடவுள் வருவாரா, வெளிநாட்டுக்காரர் வருவாங்களா, தேவர்கள் வருவாங்களா, சமயவாதிகள் வருவாங்களா, காலக்கணிதம் கணிக்கிறவங்க வருவாங்களா, சரி. விழா முன்னேற்பாடு, வீடுகளில் என்ன கட்டி தொங்க விடுவாங்க, திண்ணையில் என்ன தோரணம், முத்து தோரணம், என்ன தோரணம், முத்து மாலை அப்படிங்கிறது தோரணம் அப்படிங்கிறது. கரும்பு, கரும்பு இருக்கா, அந்த பாக்கு மரம் அப்படிங்கிறது என்ன பாக்கு மரம், முற்றிய பாக்கு மரம், என்ன பாக்கு மரம், முற்றிய பாக்கு மரம், என்ன வஞ்சிக்கொடி, வஞ்சிக்கொடி தான். ஸோ வஞ்சிக்கொடி இதெல்லாம் போடுவாங்க, சரியா. பட்டிமண்டபம் நடக்குமா, பட்டிமண்டபம் நடக்கும், அதில் என்ன நடக்கும், விவாதம் நடக்கும், விவாதம் வந்தால் என்ன வரும், சண்டை வரும், சண்டை வந்தால் என்ன பண்ணணும், சண்டை போடப்படாதா, என்ன சொல்லியிருக்கிறாங்க, கோபமும் பூசலும் கொள்ளாது, கோபமும் கொள்ளக்கூடாது பூசலும் கொள்ளக்கூடாது. பகைவராக இருந்தாலும் கூட, எதிரி நாடாக இருந்தாலும் கூட, எதிரி நாட்டுவர் நம்ம மீது படையெடுத்து கோபம் கொள்ளக்கூடாது, பகை கொள்ளக்கூடாது அப்படின்னு மறுத்து சொல்லியிருக்கிறார். எத்தனை நாள் நடக்கும், 28 நாள் நடக்கும், சொல்லி முடிப்பான் தம்பி. எப்படி வாழ்த்தி அறிவிப்பான், எது எது நீங்கணும், பசி நீங்கணும், நோய் நீங்கணும், பகை நீங்கணும், பசி நீங்கணும், நோய் நீங்கணும், பகை நீங்கணும், எது பெருகணும், தேசுமகி தவிர, தேசுமகி ரொம்ப ஆர்வமா இருக்கிறேன் சொல்லுங்க. சரி, எது நீங்கணும், எது வந்து பெருகணும், திண்டுக்கல் மலை பெருகணுமா, சரி மலை பெருகணும், வளமும் பெருகணும், மலை வளம் அப்படிங்கறது பெருகணும் அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கணும், மலையும் வளமும் பெருகணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறான். தேசுமகி சொல்லுமா, ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறது சொல்கிறது. அறம் எனப்படுவது யாதனின் கேட்பின் மறவாது இது கேள், இந்த வரிக்கு இடம்பெற்ற நூல் இது. மணிமேகலை, மணிமேகலை என்ன காப்பியம் என்று அழைக்கப்படுகிறது, பௌத்த காப்பியம் தான். இன்னொரு முக்கியமான வார்த்தை இருக்கு, இரட்டை காப்பியம் தான். இன்னொரு முக்கியமானது, ஐம்பெரும் காப்பியங்கள் ஒன்று தான், எவ்வாற புரட்சி காப்பியம், என்ன காப்பியம், புரட்சி காப்பியம். இரட்டை காப்பியங்கள் என்னென்ன, சிலப்பதிகாரமும் மணிமேகலை, சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் புரட்சி காப்பியம். ஸோ எத்தனை காதைகள் இடம்பெற்றிருக்கு, 30 காதைகள். அதில் முதல் காதை தான் இது, விழாவரை காதை, என்ன விழா, இந்திர விழா, எத்தனை நாள், 28 நாள் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தண்டமேல் ஆசான் என்ற சிறப்பு பெயர் யாருக்கு, வேறு என்ன, வேறு பெயர்கள், சிதிலி சத்தனார் தான், வேறு பெயர்கள் என்ன, தண்டமேல் ஆசான் தவிர்த்து என்னென்ன, சாத்தன், நன்னூர் புலவன், சாத்தன், நன்னூர் புலவன் அப்படிங்கிறது ஞாபகம். குளம் என்றால் தானியம், குளம் என்றால் தானியம். உலகநாதன், உலகநாதன் சொல்லுங்கப்பா, ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கீழடி அப்படிங்கிறதுல இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸில் ஒரு வருடம் குறிப்பிட்டேன், அந்த வருடத்தினுடைய அந்த ரேஞ்ச் என்ன, எந்த வருடத்துலேருந்து எந்த வருடம் வரை, 13-16 தான், 2013-16 அப்படிங்கிறது இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த 2013-2016 காலகட்டத்தில் யார் அந்த ஆர்கியாலஜிக்கல் சர்வேல தலைவராக இருந்தார், ராமகிருஷ்ணன். அவருக்கு முன்னாடி அமர்நாத் வரும், அமர்நாத் ராமகிருஷ்ணன், அதுக்கப்புறம் ஸ்ரீராமன் அமர்நாத். அவர் எந்த காலகட்டத்தை அதை ஒப்பிடுறார், எத்தனை காலகட்டத்துக்கு முற்பட்டதுன்னு சொல்றார், அமர்நாத் ராமகிருஷ்ணன் 2600 சொல்றார், 2600 ஆண்டுகள் அப்படிங்கிறது இன்னைக்கு இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ்ல பார்த்தது. ஆனா இங்க கீழடி பக்கம் ஸ்ரீராமன், ஸ்ரீராமன் சொல்றாரா, ஆனா அவங்க வந்து 5000 ஆண்டுகள் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க, அதுவும் முக்கியமானது. சரி, இங்க டெக்ஸ்ட் புக்ல எவ்வளவு ஆண்டுகளுக்கு முற்பட்டதுன்னு சொல்றாங்க, 2300 நல்லா சொல்லு, 2300 சர்வே, அது சாரி ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியானா எந்த வருஷம், 1861, அதோட ஃபாதர் யார், அலெக்சாண்டர் கன்னிங்காம் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். 1861 ஏற்கனவே இன்னொரு முக்கியமான நிகழ்வு பார்த்துருக்குறோம், ஹைகோர்ட் ஆக்ட், உயர்நீதிமன்ற சட்டம் 1861 அப்படி உருவான முதல் உயர்நீதிமன்றம், மெட்ராஸ் பாம்பே கல்கட்டா 1862 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். சிவகங்கை மாவட்டத்தில் எத்தனை இடங்களில் அகழ்வாராய்வு மேற்கொள்ளப்படுகிறது, 4 இடங்களில், எந்தெந்த இடம், அகரம் பொந்தகை, மணலூர், கீழடி அப்படிங்கிறது புதுக்கோட்டையில், பொற்பனைக்கோட்டை, மெம்பக்கோட்டை எந்த மாவட்டத்தில், விருதுநகர் மாவட்டத்தில், சரியா, கொடுமணல் எந்த ஊரில், ஈரோடு அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். ஈரோடுல ஒரு பறவைகள் சரணாலயம் இருக்கு, என்னது, வெள்ளோடு, என்னங்க, வெள்ளோடு. இப்ப ஈரோடு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இப்ப முக்கியமா என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, 18வது பறவைகள் சரணாலயம் அப்படிங்கிறது கொடுத்தாங்க. அந்த பறவைகள் சரணாலயம் யாருடைய பெயரில் வழங்கப்படுகிறது, பெரியாருடைய பேரில் வழங்கப்படுகிறது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். பெரியார் வனவிலங்கு சரணாலயம் ரொம்ப முக்கியமானது. பெரியார் அப்படிங்கிறது வந்து முல்லை பெரியார்னா எங்கே இருக்கு, கேரளாவில் இடுக்கி மாவட்டத்தில் இருக்குது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ அகழ்வாராய்வுகள் அப்படிங்கிறதுல என்னென்ன சொல்லியிருக்கிறாங்க, 1863 என்ன நிகழ்வு, ராபர்ட் பூஸ்ட் ப்ரூட் அப்படிங்கிறவர் என்ன கண்டுபிடிச்சார்,
கைக்கோடரையே கண்டுபிடிச்சார். அந்த வருஷத்துல பிறந்தவர் யார்? விவேகானந்தர் பிறந்தார். சார், எந்த ஊர்ல கண்டுபிடிச்சார்? சென்னை கருகில பல்லாவரம். சென்னை கருகில பல்லாவரம். அரிக்கமேடு எந்த மாவட்டத்துல வருது? புதுச்சேரி மாநிலத்துல வருது. அரிக்கமேடு புதுச்சேரி மாநிலம். சார், அரிக்கமேடுல என்ன கண்டுபிடிக்கப்பட்டதாக சொல்றாங்க? மாட்டிவர் வீலரா? மண் பாண்டங்கள். என்ன கண்டுபிடிச்சாங்க? மண் பாண்டங்கள் கண்டுபிடிச்சாங்க. அது ரோமானிய காலத்தை சார்ந்ததுன்னு கண்டுபிடிச்சாங்க. சரி, அப்ப வந்து ஆதிச்சனர்கள் என்ன கண்டுபிடிச்சாங்க? முதுமக்கள் தாலி கண்டுபிடிச்சாங்க. ஆதிச்சனர் என்ன கண்டுபிடிச்சாங்க? முதுமக்கள் தாலி அப்படிங்கிறது கண்டுபிடிச்சாங்க. சரி, இந்த பட்டி மண்டபம் அப்படிங்கிறது வேறு எந்தெந்த இலக்கியங்களில் இடம்பெறுவதாக குறிப்பிடப்படுகிறது? சிலப்பதிகாரம், கம்பராமாயணம், மணிமேகலை, திருவாசகம். என்னங்க? திருவாசகம். திருவாசகத்தை இயற்றியவர் யார்? மாணிக்க வாசகர். எத்தனையாவது திருமுறை ஏற்றினார்? எட்டாவது திருமுறை. அவர் எந்த ஊரை சார்ந்தவர்? மதுரை மாவட்டம் திருவாதவூர். மதுரை மாவட்டம் திருவார். அவர் எந்த மன்னன்ட்டு அவர் வந்து வேலை பார்த்தார்? ஒரு பாண்டிய மன்னன் வேலை பார்த்தார். தெரிஞ்சவங்க சொல்லலாம். ராஜா அரிமர்த்தன பாண்டியன். என்ன பாண்டியன்? அரிமர்த்தன பாண்டியன் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னும் நிறைய பேர் ஆன்லைன்லயே இருக்கீங்க, நிறைய கேட்காம. பாக்கியலட்சுமி ஆன் பண்ணிக்கலாமா? பாக்கியலட்சுமி பாக்கியலட்சுமி தமிழ் முடிஞ்சிருச்சே. தமிழ் முடிஞ்சிருச்சு. அப்படியே யூனிட் எட்டுல வந்துருவா? எட்டு இருபத்தி ஏழு. தமிழே வந்து கரெக்டா 27 நிமிஷம் ஆயிருக்கு. தமிழ் எல்லாத்தையும் கேட்டுட்டேன், வரிசையா கேட்டேன். இதுல இருந்துதான் கொஸ்டின் வரப்போகுது. வரி வரியா கேட்டுட்டேன், மிஸ் பண்ணவே இல்லை. வரி வரியா கேட்டேன். பாக்கியலட்சுமி பரவாயில்ல, உங்களுடைய பாராட்டுறேன். ஆக்சுவலா வந்து பாருங்க, தமிழ் அந்த எட்டாவது யூனிட் அப்படிங்கறதுல இருந்து மேக்சிமம் எவ்வளவு கேள்விகள் கேட்பாங்கன்னு சொல்லியிருக்கோம். அப்படியா? அப்படிதான் ஊர்ல சொல்லி கொடுத்தாங்களா? தேவகோட்டையில அப்படிதான் சொல்லி கொடுக்குறாங்களா? மகிழினி வினோத்துலாம் போன வட்டமே 17 கேள்விட்டு இருக்காங்க. 17, 15 to 20 நம்முடைய வீடியோவையும் ஆடியோவையும் கேட்டுக்கணும். 10 க்வெஸ்சன் குறைச்சு மதிப்பிட்டு இருக்காங்க. போன 2022 மட்டும் எட்டாவது யூனிட்ல மட்டும் 17 கேள்வி கேட்டிருக்காங்க. மேக்சிமம் கேட்கறது இந்த பாடம் தான். ஏன்னா இதுல வந்து கண்டிப்பா தமிழ் வந்துருது, ஹிஸ்டரி வந்துருது, பாலிட்டி வந்துருது. சரியா? எல்லாமே வருது. நல்லா படிக்கணும். ஓகே, சூப்பர். சொல்லுங்கம்மா. பாக்கியலட்சுமி கீழ் வளை அப்படிங்கிறது பாறை ஓவியம் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. அது எந்த மாவட்டத்தில் வருது? அது விழுப்புரம். கீழ்வளை அப்படிங்கிறது விழுப்புரம் மாவட்டத்தில் வருது. விழுப்புரம். சரி, விழுப்புரம் அப்படின்னு சொன்னாவே அது எந்த மலைத்தொடர் வரும்? நம்ம படிச்சிருக்கோம், விழுப்புரம்னாவே எந்த மலைத்தொடர் வரும்? கல்வராயன். விழுப்புரம்னாவே எந்த மலைத்தொடர்? கல்வராயன். குமுதிபதி எந்த ஊர்ப்பா? குமுதிபதி. எட்டாவது நீண்ட படிக்கலையோ? முதல் பக்கத்துல இருந்து கேள்வி இருக்கேன். முதல் பக்கம் நம்ம அனுப்பியிருக்கிறோம். 21 பக்கம் வந்து மெட்டீரியல் உங்களுக்கு அனுப்பியிருக்கேன். அதை நல்லா படிக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன். குமுதிபதி அப்படின்னு சொன்னாவே கோவை. என்னமா? சரி, ஓகே, ஃபைன். நல்லா படிங்க, நல்லா படிங்க. அருள் டெல்ஃபி ஆன் பண்ணிக்கலாம். தேவகோட்டை பிரான்ச் சொல்லுங்க சார். மாவடைப்பு அப்படிங்கிறது எந்த ஊர்ல இருக்கு? கோவை சார். கோவை அப்படிங்கிறது. சரி, சங்க காலம்னாவே எந்த நூற்றாண்டு? கிமு 3 நூற்றாண்டு முதல் கிபி 3. சரி, நூற்றாண்டுனா 3 to 3. அப்ப ஆண்டுனா? கிமு 300ல இருந்து கிபி 300 அப்படி சொல்றாங்க. சரி, மதுரையில எங்க பாறை ஓவியம் கண்டுபிடிச்சாங்க? மதுரையில பாறை ஓவியங்கள் எந்த ஊர்ல கண்டுபிடிச்சாங்க? உசிலம்பட்டில தான் கண்டுபிடிச்சாங்க. உசிலம்பட்டில கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறது. சரி, பொறிவரை அப்படிங்கிறது எந்த ஊர்ல வருது? பொறிவரை. இப்ப கூட நம்ம பார்த்தோம் ஏறுதல் பத்தி சொல்லி. நீலகிரியில கரிக்கையூர். நீலகிரியில கரிக்கையூர் அப்படிங்கிறது கோத்தகிரி. கோத்தகிரி பக்கத்துல கரிக்கையூர், நீலகிரி அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். சரி, ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறது ஞாபகம். பூம்புகார் அப்படிங்கிறது அங்க பிறந்த ரெண்டு நபர்கள், முக்கியமான நபர்கள் அப்படின்னு சொல்லப்படுது யாரு? கோவலனும் கண்ணகியும். கோவலனும் கண்ணகியும் அப்படிங்கிறது. சரி, இந்த நகரத்திற்கு டாஷ் சிறப்பு பெயர்கள் உண்டு. சூப்பர். தமிழகத்தினுடைய மிக பழமையான நகரம் எடுத்துக்கலாம். வேற புகார். புகார்னு எடுத்துக்கலாம். காவிரி பூம்பட்டினு எடுத்துக்கலாம். புகார்னு எடுத்துக்கலாம். காவிரி பூம்பட்டினு எடுத்துக்கலாம். சரி, சோழர்களின் முக்கியமான துறைமுக நகரம் தான் இது. அதுதான் பூம்புகார். துறைமுக நகரம் தான் இது, பூம்புகார் அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கோ. சரி, கோவலனுடைய தந்தை பேர் என்ன?
மாசாத்துவான் என்றால் பொருள் என்ன? பெரும் வணிகன். சரி, இங்க எந்தெந்த நாடுகள் அப்படிங்கறது வந்து வியாபார பணியில ஈடுபட்டு இருக்குன்னு சொல்றாங்க? கிரேக்க நாடு, ரோம நாடு. கிரேக்க நாடு, ரோமன் நாடு அப்படின்னு சொல்றாங்க. சார், ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க. சார், பூம்புகார் நகரத்து வணிகர்கள் நேர்மைக்கும் டேஸுக்கும் பெயர் பெற்றவர்கள். நேர்மைக்கும் டேஸுக்கும் பெயர் பெற்றவர்கள். நாணயத்திற்கும், சூப்பருங்க, நேர்மைக்கும் நாணயத்திற்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பட்டினப்பாளை அப்படிங்கிறது வந்து அதோட ஆசிரியர் கடியலூர் உருத்திரன் கண்ணனார் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். கடியலூர் உருத்திரன் கண்ணனார் அப்படிங்கிறது சங்ககாலம். சங்ககாலம் அப்படின்னா சங்கம், எத்தனை சங்கம் இருந்துச்சு? முச்சங்கம். என்னென்ன சங்கம்? தென்மதுரை. இரண்டாவது சங்கம் இருந்த ஊர் இது கபாடபுரம். இரண்டாவது சங்கம் இருந்த ஊர் இது கபாடபுரம் அப்படிங்கறது ஞாபகம் வச்சிருக்கோம். சரியா, மூன்றாவது சங்கம் இருந்த ஊர் இது இப்ப இருக்கிற மதுரை. சரி, ஆறுகளை சொல்லுங்க. முதற் சங்கம், இது முதற் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கத்துல இருந்து ஆறுகள். ஆமா, ஆறுகள் தான் இருந்துச்சு. முதல் ஆறு பபுருளி ஆறு, இரண்டாவது சங்கம்ன்றது குமரி ஆறு, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வைகை ஆறு. வைகை ஆற்றங்கரையில மதுரையை உருவாக்கிய மன்னன் யாரு? மதுரையில வைகை ஆற்றங்கரையில மதுரையை உருவாக்கிய மன்னன் அப்படின்னு சொன்னாவே முடத்திருமாறன். இரண்டு சங்க காலத்துல இடம்பெற்ற மன்னன் யாரு? முடத்திருமாறனே தான். சரியா, அப்ப முதல் சங்கத்தை ஆதரித்த மன்னர்கள் யார் முதல் யார் வரை? காய்ச்சினபழுதி முதல் கடுங்கோன். காய்ச்சினபழுதி முதல் கடுங்கோன் வரை. இரண்டாவது சங்கம் வெண்டேர் செயல் முதல் முடத்திருமாறன் வரை. வெண்டேர் செயல் முதல் முடத்திருமாறன் வரை. மூன்றாவது சங்கம் சூப்பருங்க, முடத்திருமாறன் முதல் உக்கிர பெருவழுதி வரை அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கிறோம். அந்த மூன்று சங்கங்களில் இடம்பெற்ற இலக்கண நூல் இது அகத்தியம். அகத்தியம் இல்ல, அகத்தியம் சிலப்பதிகாரம் சங்ககால இலக்கியத்துல கிடையவே கிடையாது. அதெல்லாம் மருவிய காலத்துல பிளைண்ட் மிஸ்டேக் பண்ணக்கூடாது. சங்ககாலம்னு சொன்னாவே மேல்கணக்கு நூல் தான். பத்து டேய் பத்து பாட்டு எட்டு தொகை தான். கௌதம், கௌதம். ஓகேமா, தேங்க்யூப்பா. ஓகேப்பா, ஃபைன், சூப்பர்மா. கௌதம் ஃப்ரம் மதுரை. வேடிக்கை பார்க்காத, ஜெயிக்கிறதுக்காக வந்திருக்கிறோம். தம்பி, மகனை உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன். இங்கேருந்து வரும்போது ஒரு வேலையோடு வரணும். சரியா, உன்னை நம்பி ஒப்படைச்சிட்டேன். இப்படி வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா எப்படி நான் வந்து அவர்கிட்ட நான் வந்து ஜெயிக்க வச்சு கொடுக்கறது? கௌதம், மதுரையிலேருந்து வந்திருக்கிறோம், ரிசல்ட்டை படிச்சுட்டு போகணும். நல்லா படி, நல்லா படி. வேடிக்கை பார்க்காத, வேடிக்கை பார்க்காத, நல்லா படிக்கணும் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. சொல்லு, தமிழில் தோன்றிய முதல் இலக்கணம் உள்ளது அகத்தியம். தொல்காப்பியங்கிற தமிழில் கிடைக்கப்பட்டது தான் தொல்காப்பியம். தமிழில் தோன்றியதுன்னு கேட்டா அகத்தியம். ஐந்து இலக்கணம் சொல்றதுன்னா அகத்தியம், மூன்று இலக்கணம் சொல்றதுன்னா தொல்காப்பியம். இலக்கணத்துல எழுத்து சொல்லு பொருள் யாப்பு அணி அஞ்சு, அதுல யாப்பு அணியோ தொல்காப்பியத்துல இருக்காது. சரியா, அகத்தியரோட மாணவர்களோட எண்ணிக்கை பனிரெண்டு. அந்த பனிரெண்டு நபர்களை பத்தி சொல்லக்கூடிய நூல் பேர் பன்னீர் பாட்டியல். தொல்காப்பியத்தில் எத்தனை அதிகாரங்கள்? மூன்று. எத்தனை இயல்கள்? இருபத்தி ஏழு. அப்போ ஒரு அதிகாரத்துக்கு ஒன்பது அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கிறோம். ஸோ மதுரை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன வளர்த்த நகரம் என்று அழைக்கப்படுகிறது? உங்க ஊர் தான் சங்கம் வளர்த்த நகரம் என்று அழைக்கப்படுகிறது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சு. கடை சங்க காலத்தில் தமிழ் பணி செய்த புலவர்கள் எண்ணிக்கை. கடை சங்க காலத்தில் தமிழ் பணி செய்த புலவர்கள் எண்ணிக்கை 43 பேர். எத்தனை பேர்? 43 பேர் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். முதற் சங்கம், இடைச்சங்கம், கடை சங்கம் அப்படிங்கறத நல்லா ஞாபகம் வச்சுங்க. சேர நாடு டேஸ் உடைத்து, வேளம் உடைத்து, சோழ நாடு டேஸ் உடைத்து. நம்ம எல்லாரும் சொன்னீங்கன்னா அவர் எப்படி சொல்வாரு? மனசுல சொல்லிப்பாரு. இங்க கேட்டா கூட சொல்லலாம், ஆன்லைன்ல கேட்டா கூட சொல்லலாம். உங்க கூட பக்கத்துல இருக்கிறவர்கிட்ட கேட்கும் போல சொன்னீங்கன்னா அப்புறம் அவர் படிக்க மாட்டார். சோழ நாடு எந்த எந்த என்ன உடைத்து? சோறு உடைத்து. சோழ நாடு இந்த நாடு என்றும் அழைக்கப்படுகிறது. இவ்வாறு இந்த நாடுன்னு சொல்றாங்க. நீர் நாடு, புனல் நாடு. நீர் நாடு, புனல் நாடு. எந்த நாடு வந்து பாத்தீங்கன்னா சான்றோர் உடைத்துன்னு சொல்றான். பல்லவர்கள் நாட என்ன சொல்றோம்?
சான்றோட சொல்றோமா, தொண்டை நாடுன்னு சொல்றோம். என்ன நாடு? தொண்டை நாடு. பல்லவ நாடு, தொண்டை நாடு அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப முக்கியமானது. கிழக்கு கடற்கரையில் அமைந்திருந்த தொண்டையிலிருந்து மதுரைக்கு அருகில், மதுரைக்கு எந்தெந்த பொருட்கள் எல்லாமே கொண்டு வரப்படுச்சு? அகில், சந்தனம் போன்ற நறுமண பொருட்கள். நறுமண பொருட்களின் மதர்லேண்ட்னா எந்த ஊரை சொல்லு? கேரளா. சரி, மதர்லேண்ட் ஆஃப் ஸ்பைசஸ் அப்படி மாதிரி சொல்றோம். உமனர்கள் அப்படின்னா யாரு? உப்பு வியாபாரி. உமனர்கள் யாரு? உப்பு வியாபாரி. நாளங்காடி, அள்ளங்காடி எந்த இலக்கியத்தில் இடம் பெறுகிறது? மதுரையை பத்தி தான் கேட்டுட்டு இருக்கேன். மதுரை காஞ்சி படிக்கணும் கௌதம், நல்லா படி. மதுரை காஞ்சி நல்லா படிக்கணும். எங்க மதுரை? வர்ஷா சொல்லுங்க, உங்க மதுரையை பத்தி கேட்கிறேன், ஆன்சர் பண்ணுங்க பாப்போம். வர்ஷா அப்புறம் மதுரை. பத்து பாட்டிலேயே பெரிய நூல் இது. மதுரை காஞ்சி மொத்தம் எத்தனை அடிகளுமா? 782 அடிகள்ல எத்தனை அங்காடிகள் இடம் பெறுகிறது? நாளங்காடினா எந்த பொழுதுல இருக்கும்? பகல் பொழுது. அப்ப அள்ளங்காடினா பாண்டிய துறைமுகமான கொர்க்கைக்கு அருகில் டேஷ் உள்ளது. உபரி, உபரி. சரி, கொர்க்கைங்கிற நாவல் எந்த விருது பெற்றுச்சு? சாகித்ய அகாடமி விருது அப்படிங்கிறது. கொர்க்கைக்கு பெற்றவர் யார்? இரவு பகல் வேறுபாடு இல்லாத உயிர்ப்புள்ள நகரமாக மதுரை இருக்கிறதுனால இதுக்கு என்ன நகரம்? தூங்கா நகரம். அப்ப கோவில் மாநகரம் என்று அழைக்கப்படுவது இது. மதுரை அப்படிங்கிறது கோவில் அதிகமா இருக்கிற நகரம், அதனால கோவில் நகரம் சொல்லி இழக்கப்படுறது வந்து நமக்கு காஞ்சிபுரம், கும்பகோணம், மதுரை. இந்த மூன்று ஊர்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனா ஸ்பெசிபிக்கா கேட்டா காஞ்சிபுரம். ஸ்பெசிஃபிக்காக கேட்டானது காஞ்சிபுரம் அப்படிங்கிறது ஞாபகம் சொல்லணும். பழம் கற்காலம் அப்படிங்கிறதுல என்னென்னலாம் கண்டுபிடிக்கப்படுச்சுமா பண்டைய தமிழகத்தில்? ஆ, கை கோடாரி கண்டுபிடிச்சாங்க, வெட்டுக்கத்தி. பண்டைய காலம், பழைய கற்காலம், இரும்பு காலம் அப்படிங்கறதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா நம்ம சொல்லிருக்கிறோம், ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா சிந்துவெளி நாகரிகத்தை கூட அது செம்பு காலம்னு சொல்றாங்க வட இந்தியாவில். தமிழகத்தை பொறுத்தல தென்னிந்தியாவில் அது வந்து இரும்பு காலம் தான். சிந்துவெளி மக்கள் எந்த உலகத்தை பத்தி அறியல, இரும்பை பத்தி தான் அறியல. ஏன்னா அவங்க திராவிட நாகரிகத்தோட தொடர்புடைய இருக்கிறாங்க. ஆரிய நாகரிகம் அப்படிங்கறத நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சோ, கைக்கொடரியை கண்டுபிடிச்சது யாருமா? பழைய கற்கால மனிதர்கள். அத்திரம்பாக்கம் அப்படிங்கிறது வடமதுரை. அந்த எருமை வெட்டிப்பாளையம், பாரிக்குளம், இதெல்லாம் எதோடு தொடர்புடையது? அகலாய்வுகள் அந்த மாதிரி இருக்கிறது. பழங்கால தமிழகம் அப்படிங்கறதுல பொருட்கள் நிறைய கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். சோ, பெருங்கற்காலம் ஆங்கிலத்தில் எவ்வாறு குறிப்பிடப்படுகிறது? மெகாலித்திக். அயன் ஏஜ் தான், சூப்பர். அது வந்து மெகாலித்திக் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. அந்த பெரும் கற்கால அப்படிங்கறதுல ஒரு ஈம சின்னங்கள் நடத்துவாங்கல்ல, அந்த ஈம சின்னங்கள் அப்படிங்கறது எங்கு காணப்படுகிறது? தூத்துக்குடி ஆதிச்சநல்லூர். ஏன்னா அங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தாலி வச்சு புதைச்சிருக்கிறாங்க. அங்க ஈம சின்ன, ஈமம்னா இறந்தவர்களை புதைக்கும் போது கிடைக்கப்பட்ட பொருட்கள், ஈம சின்னங்கள் அப்படிங்கிறது. சரி, டோல்மேன் அப்படிங்கிறதுக்கு என்னப்பா பேரு? டோல்மேன் முக்கியமானது. ஒரே ஒரு மாவட்டத்தை சொல்லலாம். இல்ல, மாவட்டம் தூத்துக்குடி. நம்ம தமிழ்நாட்டை தான் பார்க்கணும், கேரளாவுக்கு போகவே கூடாது. நம்ம தூத்துக்குடி தான், தூத்துக்குடி மாவட்டம் தான், ஆதிச்சநல்லூர் தான். இங்க சுத்தி நினைவு சின்னங்கள், ஈம சின்னங்கள் நிறைய கிடைச்சிருக்கு அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கணும். இப்ப மெகாலித்திக் அப்படிங்கறது எந்த மொழி சொல்லுப்பா? கிரேக்க மொழி அப்படிங்கிறது. மெகா என்றால் பெருசு, லித்து அப்படின்னு சொன்னாவே கல்லு, லித்திக் அப்படின்னாவே கல்லு, லித்துனாவே கல்லுன்றது ஞாபகம் வச்சுக்கணும். ஆதிச்சநல்லூர் எந்த மாவட்டத்துல வருதுப்பா? தூத்துக்குடி சார். தூத்துக்குடி மாவட்டத்துல பொதுவா சொன்னா எதை கண்டுபிடிச்சாங்க அதிகமா? முதுமக்கள் தாவிதான், தாளிகள் அப்படிங்கறத கண்டுபிடிச்சாங்க. கீழடி எந்த மாவட்டத்துல வருது?
சிவகங்கை மாவட்டத்தில் கீழடியில் இதுவரை எத்தனை அகழ்வாராய்வுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது? ஒன்பது அப்படிங்கறத சொல்றாங்க. ஒன்பது அப்படிங்கறது எக்ஸாக்டா சொல்றாங்க அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. சரி, இந்த இந்த தொல்லியல் ஆய்வு எந்த ஆண்டு முதல் நடைபெற்று வருகிறது? 2013 வேலூர் வேலூர் இப்ப இருக்கக்கூடிய வேலூர் அப்படிங்கறது பையம்பள்ளி. சோ பையம்பள்ளியில என்ன பொருட்கள்லாம் கண்டுபிடிச்சாங்கன்னு ஞாபகம் இருக்காப்பா? சான்று கிடைச்சது, வேளாண் செய்திருக்கான சான்று அங்கதான் கிடைச்சது, சிவப்பு மண்பாண்டங்கள் அங்கதான் கிடைச்சது. குறிப்பாக ரேடியோ கார்பன் முறையில் அதை பார்க்கும் போது 1000 என வரையறுக்கப்படுகிறது. ரேடியோ கார்பன் மூலமா தான் சொன்னேன், இந்த கார்பன் டென்ட்ராலஜி இன்னைக்கு கூட கரண்டா பேச நடத்தும் போல சொன்னேன், கார்பன் டென்ட்ராலஜி. கங்கிராட்ஸ் பாலமுருகன் சொல்லுப்பா. பாலமுருகன் சொல்லு, பொடுமடல் எந்த ஊர்ல வருது? புதுக்கோட்டையில வருது. உங்க அப்பா எந்த ஊரு? குன்றக்குடியா? பழனியா சொல்றேன். நீ உங்க அப்பா தான் கேட்டு இருக்கேன். பழனின்றது நீ கொடுமடல் சொன்னியா? கொடுமடல் வந்து ஈரோடு மாவட்டம். கொடுமடல் எந்த மாவட்டம்? ஈரோடு மாவட்டம். 10 இடம்பெற்றுள்ள கொடுமடல் அப்படிங்கறது ஊரு, ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப 10 எந்த மன்னர்களை பத்தி சொல்லுது? சேர மன்னர்களை பத்தி சொல்லுது. 10 மொத்தம் எத்தனை பாடல்கள்? கொஞ்சம் வேகமாப்பா, 8:40 ஆச்சு. நான் மறுபடியும் இன்னும் பழைய ஸ்டூடெண்ட்ஸ் வேற கேட்கணும். 7 வேற இருக்கு, பாலிட்டி வேற இருக்கு. வேகமாடி, கொடுமடல் ஈரோடு மாவட்டம் சொன்னோம். கொடுமடல் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. புதைவெளி மேட்டிற்கு அருகே காணப்பட்ட நினைவுகள், பெருங்கற்கால சந்தை, தமிழ்நாட்டில் பெருங்கற்கால நினைவு சின்னங்கள், கற்கிட்டைகள் எப்படிலாம் சொன்னாங்களா இல்லையா? சங்ககாலம் அப்படின்னு சொன்னால் எத்தனை சங்கம்? 3 சங்கம். 4வது சங்கமும் எந்த ஊர்ல இருந்துச்சு? மதுரையில இருந்துச்சு இல்லையா? சங்ககால இலக்கியங்கள்லாம் எது? 10 பாட்டு 8 தொகை. நல்லா சொல்லு, 10 பாட்டு 8 தொகை. 10 பாட்டுல அகம்புறம் சார்ந்த நூல் எத்தனை? ஒன்னே ஒண்ணு எது? 18 பரிவாடலா? அது எப்ப 10 பாட்டு போச்சு? பரிவாடல பறிச்சுக்கிட்டாங்களா? நெடுநல் வாடல். கிளாப் பண்ணுங்க. இந்த டக்கு டக்குன்னு கேட்டவுடனே, இந்த டக்கு டக்குன்னு கேட்ட உடனே அந்த மாதிரி வந்துருது. சார் மெகஸ்தனி சொல்லுற நூல் பேர் சொல்லு. கையெல்லாம் தட்டிட்டாங்க. இண்டிகா. என்னங்க இண்டிகா? ரொம்ப முக்கியமானது அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. சோ புத்த சமய நூல்கள் சொல்லுங்க. அவனுடைய புனித நூல் திருவண்ணாமலையில கூட இந்த மாதிரி ஒரு பெரிய தீபம் ஏற்றுவாங்கன்னு சொன்னாங்க. மகாவம்சம் தீபவம்சம், மகாவம்சம் தீபவம்சம் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். சார் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறது. சார் சேரர்கள் அப்படிங்கறது தமிழகத்துல எந்த பகுதியை ஆட்சி செய்தாங்க? திசைய மாதிரி சொல்லு. திசை வடக்க. அது பல்லவர்கள். மேற்கு கொங்கு மண்டலம். என்ன மண்டலம்? கொங்கு மண்டலம். சேரர்களுடைய தலைநகர் இது வஞ்சி. வஞ்சின்றது இப்ப எந்த ஊர்? கரூர். சோழர்களுடைய தலைநகர் இது உறையூர். சரி, பாண்டியருடைய தலைநகர் இது மதுரை அப்படிங்கிறது. சரியா, பல்லவருடைய தலைநகர் இது காஞ்சிபுரம். என்னது? காஞ்சிபுரம். நல்லா படிக்கிறோம், நல்லா படி, திரும்ப திரும்ப நல்லா படி. ஸோ சொல்ற விஷயங்களை நல்லா ஞாபகம் வச்சுங்க. சரியா, ஓகே, ஃபைன், அப்படியே வரேன். ஓகே, சூப்பர் சார். இன்னும் என்ன கேட்கவே இல்லை சார். ராதிகா ஆன் பண்ணிக்கங்கப்பா. வேலூர் ராதிகா பாபு வேலூர் இல்லை. சரியா, ராதிகா பாபு இல்லை. ஓகேம்மா, தஞ்சாவூர் சார். சாரி, சென்னை பிரீத்தி ஆன் பண்ணிக்கங்க. சென்னை பிரீத்தி சொல்லுங்க. சேரர்களுடைய பூனா எந்த பூ அடிப்பீங்க? பணம்பூங்க. சூப்பர். அவங்க துறைமுக நகரம்னா எதை சொல்றீங்க? தொண்டி முசிறி சார். தொண்டி முசிறி. அவங்களுடைய தலைநகரம்னா? வஞ்சி சார். வஞ்சி. அது இப்ப எந்த ஊரா சொல்றது? வஞ்சின்றது
வஞ்சி கரூர் சார். கரூர். அவங்களுடைய சின்னம்? சின்னம் வந்து வில் அம்பு. வில் அம்பு. ஓகே. சோழர்களுடைய தலைநகரம்? துறைமுக நகரம் தான் எனது துறைமுக நகர தான் பொறுப்பை. சரியா? சரி, அங்க இருக்கக்கூடிய சின்னம்? இரண்டு மீன்கள். அது என்ன மீன்? வாழை மீனா? கெண்டை மீன். என்ன மீன்? கெண்டை மீன். சரி, ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஆணிரை மேய்ப்பவர் அப்படின்றது எவ்வாறு சொல்றோம்? ஆணிரை மேய்ப்பவர் ஆயர். ஆயர்னா ஆணிரை மேய்ப்பவர், ஆடு மாடு மேய்க்கிறவங்க ஆயர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஆடு மாடு மேய்ப்பவர் ஆயர் என்ற சொல்லிலிருந்து தான் வந்துருச்சு. சரியா? வேளிர்கள் அப்படின்னு சொன்னால் யாரு? வேளாளர். வேளிர்கள் யாரு? வேளாளர்கள் அப்படின்னா நில உடைமையாளர்கள் அர்த்தம். அப்படின்னா யாரு? நில உடைமையாளர்கள். சரி, புகழ்பெற்ற வேளிர்கள் பேரு கொஞ்சம் சொல்லுங்க. புகழ்பெற்ற வேளிர்கள் பேரு தெரியல சார். சோழர்கள் இல்லம்மா. வேளிர்கள்ன்றது அது குறுநில மன்னர்கள். பாரி, காரி, ஓரி, பேகன், கடையேழு வளர்கள் சொல்லுவோம்ல, அவதான் வேளிர்கள். கடையேழு வள்ளல்கள் ஏழு பேர் இருப்பாங்க. அந்த ஏழு பேரை தான் நம்ம வந்து வேளிர்கள் சொல்லுவோம். வேளிர்கள் அப்படின்னு சொன்னாவே காரி, ஓரி, பாரி, பேகன், ஆய், அதியமான், நல்லி. அதியமான், நல்லி. அதியமானுக்கு பெஸ்ட் புலவர் யாரு? ஔவையார். என்ன கொடுத்தாங்க? நெல்லிக்கண்ணி கொடுத்தாரு. நெல்லிக்கண்ணி கொடுத்தாரு அப்படிங்கறது ஞாபகம் வச்சு. கிளார்னா யாரு சொல்லுங்கப்பா? அழுகிறானா? அழுகிறாளா? என்ன கேட்கவே இல்லை சார், நல்ல வரைக்கும் அப்படியே இருக்கிறேன் சார். அப்படி யாராவது இருக்கீங்களா? 9:50 வனராஜனை மாட்டி விடுறீங்களா? வனராஜன் மாட்டப்படுகிறார். வனராஜன் நான் கேட்டேன்னு இடையில திருநெல்வேலின்னு சொல்லிட்டு கேட்கவே இல்லையா? தம்பி சொல்லுங்க. ஆக்சுவலா இப்படி தோற்கும் எப்படி வெள்ளம் யாருது? அண்ணா வரீங்க. அண்ணா இப்படி தோற்கேன் எப்படி வெள்ளம் வருகிற அண்ணா அப்படின்றது. கோ என்றால்? கோ என்றால் பசுவா? இந்த இடத்துல போன அரசன். கோனது அரசன். இப்ப பட்டத்து அரசன் இவ்வாறு அழைக்கப்படுகிறான், கோமகன். பட்டத்து அரசன் எவ்வாறு அழைக்கப்படுறான்? கோமகன் என்று அழைக்கப்படுகிறான் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. சோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஐம்பெரும் குழு. எத்தனை பேர் இடம்பெற்றாங்க? எட்டு கால் பூச்சிக்கு எத்தனை காலு? அஞ்சு காலு. இவ்வாறு கேட்பாங்கல்ல, தமிழ் படமா ஆங்கில படம்? எட்டு கால் குச்சிக்கு அஞ்சு கால் சொன்ன ஒரே நபர் வந்து வனராஜன். புதுசா கண்டுபிடிச்சிருக்கிறேன், மூணு காலை உடச்சு விட்டியா? எட்டு கால் குச்சிக்கு எத்தனை காலு? அஞ்சு காலு. சரியா? எட்டு காலு. சரி சொல்லு. படைத்தலைவர் எவ்வாறு அழைக்கப்படுகிறார்? படைத்தலைவர் தானே தலைவர். படைத்தலைவர் அழைக்கப்படுறாரு தானே தலைவர். தோமாரம் எனப்படுவது, தோமாரம் என்றால் என்ன? சற்று தூரத்தில் இருந்து எதிரியை ஏவுகணையால் தாக்குவது. சரியா? தோமாரம் என்றால் தூரத்தில் இருந்து எதிரியை ஏவுகணை வீசப்படுவது போன்று வீசப்படுவது அப்படிங்கிறது. சரி, படை கொட்டில் அப்படின்னா எந்த இடம்? ஆயுதங்கள் அந்த மாதிரி தேக்கி வச்சிருக்கக்கூடிய, பாதுகாத்து வச்சிருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு பேர் தான் அது படை கொட்டில் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறது. உள்ளாட்சி நிர்வாகம் அப்படின்னு சொன்னா எந்த டைனஸ்டில முத முத தோற்றுவிச்சாங்க? சோழர்கள். முதலாம் பராந்தக சோழர் குடவோலை முறை. சரியா? சோழர்கள் அப்படிங்கிறது இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்முடைய தமிழக அரசு. இந்த முறை நம்முடைய தமிழக அரசு அப்படிங்கிறது வந்து எதை வந்து காட்சிப்படுத்துச்சு? குடியரசு தின விழாவில் குடவோலை முறைன்றதை காட்சிப்படுத்துச்சு. எத்தனாவது பிரைஸ் அடிச்சிச்சு? இரண்டாவது பரிசு பெற்றுச்சு. சரியா? யார் வந்து சிறப்பு விருந்தினராக வந்திருந்தார்? ஜெர்மனியோட அதிபர் இருந்திருந்தாரா? பிரான்ஸோட அதிபர் யாரு? இமானுவேல் மேக்ரான். அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, சரி அதே மூன்றாவது பரிசாமா இல்லையாமா? அப்ப யாரு ரெண்டாவது பரிசு? யாரு? நர்மதா ஸ்ரீ. ரெண்டாவது பரிசு குஜராத் தான். அப்ப முதல் பரிசு உத்தரப்பிரதேசமோ? அப்படியா? கன்ஃபார்ம் பண்ணிக்கிங்க. எனக்கு நான் கேள்விப்பட்டது படிச்சது எல்லாமே தமிழ்நாடா இருந்துச்சு. ரெண்டாவது பரிசு மூன்றாவது பரிசு ஒடிசா. சரி, ஒடிசா குஜராத்
ஒடிசா, அதுக்கப்புறம் பீகார், அதுக்கப்புறம் தமிழ்நாடா. மூன்றாவது இடம் நமக்கு கொடுத்துருக்கோம். ஒடிசா, குஜராத், இப்ப பீகாரே வராது. ஒடிசா, குஜராத், தமிழ்நாடு அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க, சரியா? ஸோ யார்கிட்ட கேள்வி கேட்டுட்டு இருந்தா வனராஜனா? வனராஜன் சொல்லுங்க. குறிஞ்சி அப்படின்னு சொன்னாவே என்ன என்ன இடம்? மலையும் மலை சார்ந்த இடம். அந்த அதுக்கு கடவுள் யாரு? முருகன். அந்த மக்கள் எவ்வாறு அழைக்கப்படுறாங்க? குறவன் குரத்தியர். குறவன் குரத்தியர். அவங்களுடைய முக்கியமான தொழில் என்ன? வேட்டையாடுதல். தேனெடுத்தல், வேட்டையாடுதல் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. இதை நல்லா பாசிக்கணும், ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கருப்பொருள்லாம் என்ன, உரிப்பொருள்லாம் என்ன, அதெல்லாம் டீட்டெயிலாக நடத்திருக்கிறாங்களா? சரி பரவாயில்ல. முல்லை அப்படின்னா என்ன நிலம்? காடும் காடு சார்ந்த இடம். முல்லைக்கு கடவுள் யாரு? திருமால் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். அங்கே அங்கே மக்கள் எவர் அழைக்கப்படுவாங்க? ஆயன் ஐச்சியர். ஆயன் ஐச்சியர். மருதம்னா என்ன? மயிலும் வயல் சார்ந்த இடம். முக்குடர் பள்ளி எந்த இலக்கியத்தை சார்ந்தது, எந்த மண் சார்ந்தது? மருத நிலத்தை சார்ந்தது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். இங்குள்ள மக்கள் எவர் அழைக்கப்படுறாங்க? உழவன் உளத்தியர். உழவன் உளத்தியர். இங்குள்ள கடவுள் யாரு? இந்திரன். என்னங்க? இந்திரன் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சு. நெய்தல் இளம் அப்படின்னோட முக்கிய தொழில் என்ன? மீன் பிடித்தல். சொல்லுங்க. மீன் பிடித்தல், உப்பு உற்பத்தி. மீன் பிடித்தல், உப்பு உற்பத்தி. என்ன மக்கள் அழைக்கப்படுறாங்க? பரதவன் பரத்தியர். பரதவன் பரத்தியர். கடவுள் யாரு? வருண பகவான் அப்படின்னு சொல்றாங்க, சரியா? பாலை நிலம் அப்படிங்கிறது எந்த மண, எந்த இரு சார்ந்த இடம் சொல்லுவாங்க? மணலும் மணல் சார்ந்த இடமும் சொல்றாங்க. பாலை நிலத்திற்கு வேறு ஒரு பெயர் இருக்கு, கேள்விப்படவே இல்லையா? ஆன்லைன் பாலை நிலத்திற்கு வேறு ஒரு பெயர் இருக்கு. சரி, நாளைக்கு சொல். அம்மா சொல்லுமா? சிவசங்கரி. சுரமும் சுரம் சார்ந்த இடமும், சுரமும் சுரம் சார்ந்த இடமும் அப்படின்றது சொல்லுவாங்க. சிரம்பரம முக்கியமானது. சங்ககால பெண் புலவர்கள் ஒரு ரெண்டு பேர் சொல்லப்பா. அப்ப யார் ஊருக்கே தெரியும்? காக்கை பாடினியார். சூப்பர், கிளாப் பண்ணுங்க. காக்கை பாடினியார், மார்னிங் ஸ்டார், ஈவினிங் ஸ்டார். வெள்ளி வீதியார். குழு கொடுத்தா அடிக்கணும். வெள்ளி வீதியார் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும், சரியா? ஆதி மந்தியார், பொன்முடியார். ஆதிமந்தியார், பொன்முடியார். இவங்கெல்லாம் சங்ககால பெண் பார் புலவர்கள் அப்படிங்கிறது. நம்ம ஒரு பெண் பார் புலவர் அப்படிங்கிறது நம்ம அதில் பார்ப்போம். ரொம்ப முக்கியமானது. புலி தங்கிய குகை அப்படிலாம் சொல்லுவாங்க. காவர் பெண்டு. நல்லா பேசுங்க. காவர் பெண்டு அப்படிங்கிறது. மலபார் மிளகு. மலபார் எந்த ஊரில் வருது? கேரளா அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அது எந்த அரசன்? சேர அரசனா? எகிப்து அரசன். இரண்டாம் ராம்சஸ். இரண்டாம் ராம்சஸோட பதப்படுத்தப்பட்ட உடல் திறக்கப்பட்ட போது தொழில் அறிஞர்கள் அவருடைய நாசினுள்ளும் அடிவயிற்றிலும் அந்த கருமிளகு. என்ன மிளகு? கருமிளகு அப்படிங்கிறது. கலப்பிரர்களுடைய காலம் என்ன காலம் என்று அழைக்கப்படுகிறது? இருண்ட காலம். கலப்பிரர் காலம், இருண்ட காலம் அப்படிங்கிற. கலப்பிரர்களுடைய சின்னம் யானை. கலப்பிரர்களுடைய வம்சத்தை தோற்றுவிச்சவன் அச்சுத காலப்பன். யாருங்க? அச்சுத காலப்பன் அப்படிங்கிறது. கலப்பிரர்களை பற்றி இலக்கிய சான்றுகள் அப்படிங்கிறது யாப்பெரும் களம். பேசுங்க. யாப்பெரும் களம் பெரிய புராணம் சொல்லுது. சீவக சிந்தாமணி சொல்லுது. சீவக சிந்தாமணி ஆசிரியர் யாரு? திருத்தக்க தேவர். சீவக சிந்தாமணி. சீவகனுக்கு எத்தனை மனைவிகள்? எட்டு மனைவிகள். என்னங்க? எட்டு மனைவிகள் அப்படிங்கிறது. ஸோ தமிழகத்துல பௌத்தமும் சமயம் தான் அதிகமா இருந்துச்சு. ஆதிச்சநல்லூர் எந்த மாடல வருது? தூத்துக்குடியில வருது. கொடுமணல் எங்க வருது? ஈரோடுல வருது. கீழடி எங்க வருது? சிவகங்கையில வருது. பொற்பனைக்கோட்டை எங்க வருது? புதுக்கோட்டையில வருது, சரியா? வெம்பக்கோட்டை எங்க வருது? விருதுநகர்ல வருது, சரியா? விருதுநகர்ல வருது. வெள்ளூர், சாரி, கொடுமணல் எங்க வருது? ஈரோடுல வருது. அரிக்கமேடு எங்க வருது? புதுச்சேரியில வருது. பையம்பள்ளி எங்க வருது? வேலூர்ல வருது. பையம்பள்ளி எங்க வருது? வேலூர்ல வருது, சரியா? 8:54 முடிஞ்சு. நாளைக்கு உண்டான சிலபஸுக்கு, நமக்கு வந்து டெஸ்ட்டுக்கு உண்டான சிலபஸும் முடிஞ்சு, சரியா? கரண்ட் அஃபேர்ஸ் மாத்திரம்தான் இருக்கு. கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கிறோம், சரியா? ரொம்ப முக்கியமாக என்ன சொல்லியிருக்கிறாங்க? ஐசிசி தரவரிசை அப்படிங்கிறதுல பவுலரில் ஃபர்ஸ்ட் இருக்கிறது யார்? பும்ரா அப்படிங்கிறவரை ஞாபகம் வச்சுக்கிறங்க, சரியா? ஐசிசி தரவரிசை அப்படிங்கிறதுல இந்தியா டெஸ்ட்டில் எத்தனையாவது இடத்துல இருக்கு? எத்தனாவது இடத்துல இருக்கு? இரண்டாவது இடத்துல இருக்கு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. சமீபத்தில் எந்த நாடுக்கு இடையே, எந்த இரு நாடுகளுக்கு நடந்துட்டு இருக்கு? இங்கிலாந்து, இந்தியா அப்படிங்கறது நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. ஐசிசி தரவரிசை அப்படிங்கறதுல ஜெய்ஸ்வால் எத்தனையாவது இடத்துல இருக்கிறார்? 29. 27, 29, 26. சொல்லுங்கப்பா, ஏதாவது. ரெண்டு பேருமே 29. நான் சொன்னேன், நீங்க 26 சொல்றீங்க. 29 ரெண்டு பேருமே. இன்னொருத்தர் யாரு? சுபன் ஹில். நல்லா பேசுங்க. சுகன் ஹில் அப்படிங்கிறவரை இருக்கிறார் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ சமீபத்தில் யாருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு முக்கியமான விருது கொடுத்தாங்க.
எல்கே அத்வானி, எல்கே அத்வானி அப்படிங்கிறவருக்கு என்ன விருது கொடுத்தாங்க? பாரத ரத்னா இன்னொருவருக்கும் கொடுத்துருக்குறாங்க. கர்பூரி தாக்கூர் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர்? பீகார் மாநிலத்தில் எந்த காலகட்டத்தில் முதலமைச்சராக இருந்தார்? 70 to 79 காலகட்டத்தில் இருந்தார் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிறோம். சரியா? ஸோ முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்நேஷனல் அவார்டு அப்படிங்கிறது ஒரு இந்தியர் வாங்கினார், தமிழர் வாங்கினார். அந்த அமைப்பு கிராமி விருது, கிராமி விருது அப்படிங்கிறது எந்த அமைப்புக்கு கொடுத்தாங்க? சக்தி அமைப்பு கொடுத்தாங்க. சக்தி அமைப்பு யாரோடது? சங்கர் மகாதேவன். யாருப்பா? சங்கர் மகாதேவன் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. ஸோ அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ ஓவரால் நம்ம படித்ததை ஞாபகம் வச்சுங்க. ஸோ அநேகர் அகாடமியில் நம்ம படிச்சுக்கிட்டு ஸோ ஆன்சர்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. நிறைய பேர் பண்ணலை. ஸோ நிறைய பேர் பண்ணலை, ஆனாலும் வெரி ஃபர்ஸ்ட் டெஸ்ட் நாளைக்கு வந்து ஃபர்ஸ்ட் டெஸ்ட் இருக்குது. ஸோ அதில் நல்லா படிச்சுக்கணும். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நல்லா படிச்சுக்கோங்க. நடத்தினதை எல்லாமே நல்லா கேட்டுங்க. ஸோ திரும்ப திரும்ப நம்ம சொல்கிறத நல்லா பார்த்துங்க. ஆல் தி பெஸ்ட், டூ தி பெஸ்ட். தேங்க் யூ ஸோ மச். நாளைக்கு வேண்டாப்பா, நாளைக்கு உங்க டெஸ்ட் படிக்கட்டும். ஈவினிங் கூட வச்சுக்குவோம், இல்லை ஞாயிற்று காலையில் வச்சுக்குவோம். வாரத்தில் ஒரு நாள் ஃபுல் க்வெஸ்சன், ஒரு 1.5 hours ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணிடலாம். அம்மா எவ்ரி வீக் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கம்பல்சரி ஒரு புது க்வெஸ்சன் பேப்பர், ஒரு ஒரிஜினல் க்வெஸ்சன் பேப்பர் அப்படிங்கிறது வந்து முழு க்வெஸ்சன் பேப்பர் டிஸ்கஸ் பண்ண போடும். வாய்ப்பு இருக்கிறவங்க அதையும் பயன்படுத்திங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூப்பா, கிளாஸ் முடிஞ்சுங்க. ஓகேம்மா, தேங்க்யூப்பா. ஓகேம்மா. ஸோ நல்லா படிச்சுருங்க கிளாஸில். அடுத்த நாளைக்கு வந்து எல்லாருமே செஞ்சுரி எடுங்க, எல்லாருமே செஞ்சுரி அப்படிங்கிறத எடுங்க. ஓகேம்மா.